சாமி மாட்டுக்கு தவிடு வாங்கினா ஒரு 10 ரூபாய் கொடு. பணமா என்கிட்ட இல்லையே. பாலை வாங்கிக்கிட்டு மாட்டுக்கு தவிடு வாங்க பணம் கட்ட இல்லங்கறியே. பாலை ஊத்துனதுக்கு தான் மூக்க பிடிக்க ஹோட்டல்ல நன்னா தின்னுட்டியே. கணக்கு இருக்கு, பாக்கி நீ எனக்கு தரணும். கணக்க கடைசியில பாத்துக்குவோம். இப்ப ஒரு 5 ஒதுக்க. 5 ஒதுக்க முடியாது, 10 ஒதுக்க முடியாது. முதல்ல உன் வகுத்த பொறை எரும வயல் நிறை. எம பணம் கட்ட வேதாந்தம் பேசுறீ சாமி. பேப்பரே பாக்கலையே. ஏதாவது காசா இல்ல ஓசியா? ரயிலில் மோதி ஒரு வாலிபன் இறந்தான். பின்ன ரயிலா இறக்கும். இது ஒரு அதிசயமா? விஷம் குடித்து புருஷன் மனைவி பிள்ளைகள் நால்வருடன் இறந்தனர். தொலையட்டும், ஜனத்தொகையாவது குறையும். லாரி கவிழ்ந்து டிரைவர் மரணம். கண்ணு மூஞ்சி தெரியாம ஓட்டா இப்படித்தான். ஆகாய விமானம் இருந்து 60 பேர் பலியானார்கள். எல்லாம் ஒரே சாவு சமாச்சாரம் தான். இத காசு கொடுத்து வாங்கணுமா? சரோஜா காசு கொடுத்தியா? தூங்குது சின்னம்மா, தூங்கட்டும் தூங்கட்டும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, குழந்தை எழுந்திருச்சு, என்ன தேச்சு விடு? நீங்களே சொல்லுங்க சின்னம்மா, என் மேல எரிஞ்சு விழுந்துருவா. சொல்ற விதமா சொன்னா ஏன் எரிஞ்சு விழுகிறான்? நீ எதுக்குத்தான் வாய்க்கு? அது சரி, நீ என்ன பலாரம் போட்டுக்க? உப்புமா செஞ்சிருக்கேன். செஞ்சிருப்பேன். ஏன்னா சிரமம் இல்லாத வேலை பாரு. குழந்தைக்கு வடனா எவ்வளவு பிரியம். அதனால செய்யக்கூடாது. இப்ப செஞ்சு கொடுக்குறேன் பாப்பா, சீக்கிரம் செய். உனக்கு என்னயா மகராஜ, சக்கரத்தி பொண்ணு என் தலையில கட்டிட்டு சொத்த திரவை நிம்மதியா இருக்கிற. குடும்ப பாரத்தை தாங்க முடியாம நான் ஊரு குறைஞ்சிட்டு இருக்கிறேன். தங்கச்சியம்மா, தங்கச்சியம்மா, சாவு சாவு சாவு, பத்திரிகையெல்லாம் ஒரே சாவு. கல்யாண சமாச்சாரமா? நல்ல எழுத்து நாள் எழுதக்கூடாது. ஆமா, இப்ப சரோஜாவுக்கு மணமகன் தேவன விளம்பரம் பண்ணுவோமா? பத்திரிகை இல்லையா? வேற விதி இல்ல. என்ன என்ன செய்யலாம் சொல்லு. இனிமே நம்மால அலைய முடியாது. நானும் ஏறாத வீடு இல்ல, இறங்காதபடி இல்ல. சுத்து பக்கத்து கிராமம் எல்லாம் சுத்தியாச்சு. தங்கச்சிமா, நமக்கு இவ்வளவு நல்ல பேர் இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுப்பம்மா சம்பந்தம்னா எல்லாரும் பயந்து கையெழுத்து கும்பிடுறாங்க. அது மட்டுமா, நம்ம அத்தானுக்கு மருந்து வச்சு நீ கொன்னுட்டேன்னு என்னையே நேர்ல கேக்குறாங்க. உன்னை பத்தி எதிர்பிரச்சாரம் நடக்கிறோமோ? எவனுக்கு போராத காலமோ? வேற யாரு? எல்லாம் நம்ம லட்சுமி தான். அக்கம் பக்கத்துல அள்ளி விட ஆரம்பிச்சுட்டா அது அனுமாறு கொண்டு வச்ச மாதிரி பரவிடுச்சு. ஆமா அண்ணே, இவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது. வர்ற வேணா இவள பாத்துட்டு அவளை வேண்டாம்னு சொல்றானுங்க. எவனாவது ஒரு வெட்டி பையல பார்த்து அவளை அவன் தலையில கட்டிப்படணும். இது என்ன பிரபாதம்? சரோஜா சங்கரிய முதல்ல கவுனி, நீ எங்கம்மா மாப்பிள்ளைக்காக அலைய போற? என் பேச்ச கேட்டு ஏன் பையிருக்க கொடுத்துருவேன்? இந்த அண்ணே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, மறுபடியும் உன் பையன் பேச்ச எடுத்த வாசப்படி மிதிக்க கூடாது. என் பொண்ணு விஷயத்த நானே கவனிச்சுக்கிறேன். சிதம்பரனார் வீட்டு பையனை கேட்டு வர சொல்லி ஜோசியர் அனுப்பிச்சிருக்கேன். அப்படியா? நல்ல சம்பந்தம். ஏதோ கேட்டேன், வேற என்ன என்ன பண்ண சொல்ற? வீட்டுல அவ வேசம் தாங்க முடியாது கேட்டேன். அம்மா காஃபி இத அனுப்புறேம்மா. லட்சுமி, அடி லட்சுமி. சிதம்பரனார் பையனும் கல்யாணம் பண்ண போறிய பாக்குறேன். போட்டோவோட பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. கொஞ்சம் இங்கிலீஷ் கூட படிச்சிருக்கா. பாவம் தாப்பனார் தான் இல்ல, குடும்ப அதிகாரம் எல்லாம் அந்த அம்மாளுது தான். பொண்ணை ரொம்ப செல்லமா வளர்க்கறா. வேண்டிய வரதட்சணை கொடுப்ப. கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான், மூத்தா மக ஒண்ணு இருக்கா. உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் கொடுக்கறதா இல்ல, இருக்கிறதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தான். ஆமா, எவ்வளவு இருக்குமோ? ரொக்கமும் நகையுமா சுமார் 100,000 தரும். தாய் பேர்ல இருக்கிற வீடு நிலவலம் எல்லாம் இந்த பொண்ணுக்கு தான். இன்னும் ஏதாவது ஒண்ணுனாலும் கேளுங்க, அவன்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு செய்யறேன். எப்படியாவது உங்களோட சம்பந்தம் செஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆவலா இருக்க. ஆமாயா, எனக்கு இருக்கிறது 2 பசங்க. அதுல யாருக்கு கொடுக்கறதாக அவங்களுடைய அபிப்பிராயம்? நீங்க பார்த்து எந்த பையனுக்கு செஞ்சுட்டாலும் அவளுக்கு ஆட்சேபனம் இல்ல. மேலும் பையனை தன் வீட்டோடயே வச்சுக்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படுறேன். என்ன, வீட்டோட வச்சுக்கணுமா? ஆமா, அதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்களே நேர்ல பேசுங்க. ஆமா, ஏயா ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பெண்ணுக்கு அழகும் இருக்கு. இவ்வளவு தூரம் ஏன் வந்தீங்க? கிட்டக்கு யாரும் மாப்பிள்ள கிடைக்கலையா? அது ஏன் கேக்குறேன். சுப்பம்மாளுக்கு குப்புசாமின்னு ஒண்ணு விட்டு அண்ணன் உத்தரக்கான். அவன் என்னடானா வர சம்பந்தத்தெல்லாம் கெடுத்து இந்த பொண்ணை தம் பையனுக்கு முடிச்சுக்கணும்னு திட்டம் போடுறான். அவனுக்கே கொடுத்துடலாம. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆசையோட ஆசையா சேர்ந்து போகுது. சிவா சிவா,
அவன் அயோக்கியன்ல முதல் நம்பர்னா அதோட இப்ப ஜெயிலன்னா இருக்கான். ஓஹோ சரி, அப்ப நான் அங்க வந்து பொண்ணு பாக்குறேன். நீங்க வரதுக்கு முன்ன லெட்டர் போடுங்க, விலாசம் போட்டோக்கு பின்பக்கத்திலேயே இருக்கு. சுப்பம்மா கணவன் பேர் என்ன சொன்னீங்க? நடராஜன். அவங்க சொந்த ஒரு தில்ல இல்ல? ஆமா ஆமா, முதல் சம்சாரம் தவறி போனதும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் விட்டோட வந்துட்டார். பாவம் இப்ப இல்ல, காலமாயிட்டார். சரி, நான் வந்து பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், வரத்துக்கு முன்ன கட்டாயம் லெட்டர் போடுங்க. முன்சாமி அங்கோஸ்தரம் கொண்டா. இன்னைக்கு சினிமா ப்ரோகிராம். வெரி குட். என்னப்பா இந்த ரெண்டு பேரையும் ஐயா வர சொன்னாருங்க? ஏ எனக்கு தெரியாதுங்க. ஒண்ணுமில்லண்ணா, நம்ம கல்யாண சம்பந்தமா அப்பா அலைஞ்சுக்கிட்டு இருக்க, ஒருவேளை அதுக்காகத்தான் இருக்கலாம். வெரி குட், கம் ஆன். என்னப்பா கூப்பிட்டீங்களாமே? அதான்ப்பா உங்க கல்யாண விஷயம். அதிகமா வரதட்சணை தர்றேன்னு அடிக்கடி சம்பந்தம் வருது, ஆனா வரதட்சணை வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை. பணத்தோட வர்ற மருமக கூடவே அதிகாரத்தையும் கர்வத்தையும் கொண்டாடுவாங்க. அப்பேற்பட்ட பொண்ணுங்க நமக்கு வேண்டாம். ஏதோ நல்லபடியா வீட்டை கவனிச்சுக்கிட்டு விதவையா குடும்பத்தை நடத்துற பொண்ணா இருந்தா நமக்கு நல்லது. அப்படியே செய்யுங்கப்பா. அதான்ப்பா சொல்ல வந்தேன். இன்னைக்கு தில்லை நடராஜன் வீட்டு சம்பந்தம் ஒண்ணு வந்தது. அந்த ஆள் எனக்கு சிறுவயதுல ரொம்ப உதவி செய்திருக்கார். அப்ப நான் ஏழையா இருந்ததால உங்க அம்மாவை எனக்கு கொடுக்க யோஜனை பண்ணாங்க. அப்போ இந்த நடராஜனுடைய தகப்பனார் தான் அவங்களுக்கு சொல்லி என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சார். உங்க அம்மாவும் வந்தா, கூடவே அதிர்ஷ்டமும் வந்தது. இப்போ நாம இவ்வளவு நல்ல நிலவில் இருக்கும். ஆனா நடராஜன் போயிட்டான். அவனுடைய முதல் மனைவி இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரதும் போறதும் உண்டு. அந்த அம்மாவுக்கு பிறகு அவங்க அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. பிறகு சந்திக்கவே முடியல. இப்போ அவருக்கு கல்யாணத்துக்கு தயாரா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களாம். சகோதரிகளா இருந்தா நல்லதானேப்பா, சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும் இல்லையா தம்பி? ஆமா ஆமா, துரத்தியாரா இருந்தா வந்த உடனே பங்கு பாகன்னு ஒம்பு சண்டைக்கு நிற்பாங்க. என் அபிப்பிராயமும் அதான்ப்பா. அதுக்குதான் இத்தனை நாளும் பொறுத்திருந்தேன். சரி, நான் போய் பார்த்து வந்துடுறேன். அதான்னா வரதட்சணை சீர்வரிசை வாங்கறது கொடுக்கறது எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். தங்கச்சி மகா பத்தி ஏதாவது கேட்டாங்களோ? அவ ஒண்ணும் கேட்கல, எல்லாருடைய விஷயமும் நானே சொல்லிட்டேன். ஆமா, என்ன சொன்னாரு? அவளே நேர்ல வந்து பெண்ணை பாக்குறதா சொல்லிருக்கா. என்னைக்கு வரேனாரு? வரத்துக்கு முன்ன கடிதம் எழுத சொல்லிருக்கேன். ஏய்யா, நீ எழுத சொன்னா எழுதிடுவாங்களா? திடீர்னு வருவாங்க, நம்ம குட்டெல்லாம் வெட்ட வரைக்கும் ஆயிடும். இதுக்குதானே அவமானம் பண்ணது? சரிதான் போய்யா, அவங்க சொன்னதான் நான் சொன்னேன். அவங்க திடீர்னு வந்தா அவனுக்கு என்ன, படீர்னு வந்தா அவனுக்கு என்ன? நான் வர்றேம்மா. ஏண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போய் சுத்திட்டு வர? எங்க வாத்தியார் கார் உடைஞ்சிருச்சு, பாக்கலாம்னு போனேன். ஏய், போன மாசமே உடைஞ்சதுன்னு? அப்ப கொஞ்சம் பிசகு இருந்தது, இப்ப உடைஞ்சிருச்சு. தங்கச்சிமா, என்னமா நினைச்சேன், பையன் பாஸ் ஆயிட்டான். பச்சை போய் சொல்றதுல பரவாயில்ல, பரவாயில்ல. பசங்களுக்கு இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சிடுறீங்களா? ஆமா ஆமா, இப்ப அந்த விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். இதே உள்ளதானா? யாரு விட்டு பண்ணுங்க? அதான் சுப்பம்மான்னு யாரும் இருக்காங்களா? சுப்பம்மா விட்டு பண்ணுங்களா? என்ன அதுல ரொம்ப விஷயம் இருக்கு? தெரியும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். பார்ப்போம். லாரி மோதி லாரி மரணம். ரஷ்யாவில் 60 படி பால் கொடுக்கும் பசு. அடேங்கப்பா, பாலா அல்லது கோமியமா?
நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணே. என்னடா இங்க இருக்கு? எட்டு கிரகம் ஒண்ணா கூடிச்சுல்ல. இந்த முதலாளி அனுகிரகம் போட வெளியன்ட்டாரு, வேலை போயிருச்சு. எங்க வேலை இருந்தா வாங்கி கூட. வேலையா? வேலை சீக்கிரங்களுக்கு வேலை கேப்பட்டோம் பா வாங்கி தரேன். அதான் பெரிய ஆளியா நீ? ஏ விளையாடுறியா? இந்த ஊட சொல்லிருந்தா எவையா வருவான்? இருடாரே தெரியா கையா எவையா இருப்பான்? இந்த வீட்ல நாய கட்டி போட்டா கூட சங்கிலி எடுத்துட்டு ஓடிறோம். இங்க மனுஷன் இருப்பான் பாயா பாயா. டேய் ஒரு நாலு நாளைக்குறா, அது கூட நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். நாலு நாளைக்கா? நாலு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்புறம் என் நடலே விழுவாது, அவளை விளைச்சிருவேன். யோ நீ இறியா என் ஊடியா காட்டீங்களா? வேலை வேலைன்னு அலையிறானுங்க, வேலையை விடுதா இப்படி ஓடுறானுங்க. இது சுப்பமா வீடு தானே? பின்னே இப்படி இப்படி ஓடுறான். நீங்க இந்த ஊர்ல வேலை இருக்கு? இல்லைங்க. சரியுது, இந்த ஊர்ல இந்த வீட்டை பத்தி தெரியாதவங்க யார் இருக்கா? ஆமா, நீங்க எந்த ஊரு? அரசூர். என் பேர் சிதம்பரம். ஓ சிதம்பரனார் வாழா, வாங்க வாங்க வாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னால கடுதாசி எழுதிட்டு வர்றதா சொன்னீங்களாமே? ஆமா, ஏதோ அவசரத்துல வந்துட்டேன், அப்படியே பார்த்து போலாம் வந்திருக்கேன். அனுபவஸ்தர் அல்லவா? திடீர்னு வந்தா எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும்னு பரவாயில்ல. நல்ல காலத்துக்கு நானும் இருக்கேன், இல்லைன்னா என்ன ஆபரணம் வாங்க. ஆமா, சுப்புமாவுக்கு நீங்க என்ன வேணும்? முறைக்கு அண்ணே சம்பளம் இல்லாத கோஸ்தா. சிதம்பரனாரை இந்த பொண்ணு தானா? போட்டோல வேற மாதிரி இருக்க. இதுவா எங்க வேலைக்காரி? என் பொண்ணு உள்ள இருக்கா? நீ எவர ஏன் இருக்கா உள்ள போ. சரி சரி, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. ஆகட்டும் அண்ணா, அவரை உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். என்ன பாக்குறீங்க? என் மச்சு வருங்க. ஆமா, இவர் தில்லவாசி இல்ல? ஆமாங்க, ஆஸ்தி எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கு. என் தங்க இவருக்கு ரெண்டாம் தரம். ஓஹோ. தாயை விட்டுட்டு தனி கொடுத்தலும் போக மாட்டேன்னு சொன்னா என் தங்க. ஊரை விட்டுட்டு மாமியார் வீட்டோட இருக்க மாட்டேன்னு சொன்னார் என் மச்சு. இப்படியே ரொம்ப நாள் பிடிவாதமா இருந்தாங்க. உட்காருங்க. அது இங்க நடக்குமா? மச்சினரா விட்டு கொடுத்து முதல் தார பொண்ணோட இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. அம்மா காபி. இந்த பொண்ணு தான் சரோஜா. சுப்பமா இப்படி செல்ல கொடுத்து வளர்க்கறான். பெண் குழந்தையாச்சே, வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாமோ? வேண்டாம் விடுங்க. விடிய காலையில எழுந்திருந்தா குறைஞ்சா போடுவா. அவ சம்பந்தம் சம்பந்தம்னு அடிச்சுக்கிறா. சம்பந்தத்தை கொண்டு வந்தா இந்த லட்சணத்தை இருக்குது. புத்தி உள்ள எவனாச்சும் ஒப்பு கொள்ளுவானா இந்த அவதாரத்தை பார்த்து? ஏன் கூப்பண்ணா, உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? கேட்டீங்கள்ல, நல்லா கேட்டீங்க. அறிவுள்ள மனுஷன் கேட்கிற கேள்வி கேட்டீங்க. தெரியாம தான் கேட்டேன். தெரியாம என்ன? தெரிஞ்சுதான் கேட்டீங்க. நீங்க பெரிய மனுஷன், உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது? உள்ளத சொல்லலன்னா நாளைக்கு உங்க முகத்துல நான் எப்படி முடிக்கிறது? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அதுவும் தன்மானம் உள்ளவன். இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருடான்னா எப்படி இருப்பான்? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நடக்கல. அப்போ உங்களுக்கு வேணாத என் தலையில கட்ட பாக்குறீங்க. சங்கடமா தான் இருக்கு. விழுங்க சொன்னா தேரைக்கு கட்டும், விட சொன்னா பாம்புக்கு நட்டும், அப்புறம் உங்க இட்டம். நான் எப்படி சொல்றதுங்க? என்னம்மா இது? நான் என்ன சந்த மாட? வரவங்க போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு நான் மாட்டேன். மாட்டேன்னு சொல்லாதேம்மா, இது நல்ல சம்பந்தம். இந்த ஒரு தடவை மாத்திரம் வாக்குன்னு. அப்ப நீங்க யாரும் மேடம், நானே போய் பாத்துட்டு வரேன். பாருங்க பாருங்க, பொண்ணு தங்க விக்கிரகம். சரி சரி சரி, பொண்ணு ஏதாவது கேளுங்க. பேர் என்னம்மா? சரோஜ். நல்ல பேர் தான். எதுவெல்லாம் படிச்சிருக்க? கழுத்த வரைக்கும். அடே அப்பா, பெரிய படிப்பு தான். மாஸ்டர் வச்சு ஹார்மோனியத்துல சுரம் கூட சொல்லி வச்சிருக்கோம். அது எது வரைக்குமோ? கச்சேரி வரைக்கும். பரவாயில்லையா, பள்ளிக்கூட வச்சுக்கலாம். ஆமா, போட்டோல பொண்ணு இவ்வளவு கருப்பா இல்லையே? அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. பாவம், அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைங்க. தினசரி ஒருத்தன் வர்றதும் போறதும் பாக்குறதும் ஏற்கனவே அவளுக்கு மூக்கு மேல கோபம் வரும். தோஷக்காரி.
அந்த பொண்ணு இருக்காள அவளை அடி குத்து கொல்லு வாய திறப்பாளா மூச்சு. ஆமாம், ரொம்ப பொறுமையான போல இருக்கா. சம்பளம் என்ன தருங்க? சம்பளம் ஆகுது கும்பளம் ஆகுது. வேலைக்காரியா இருந்தா இந்நேரம் வீட்டு விட்டு வெளியே போயிருப்பான். சுப்பம்மாவோட சக்களத்தி பொண்ணு. ஓஹோ, அப்போ அந்த பொண்ணு கல்யாண விஷயமா என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதே அரிசிய கல்யாண செலவு திண்டம். எவனாவது திக்கில்லாதவன் கிடைச்சான்னா அவன் தலையில கட்டிடுவான். போட்ட சோத்தை திருட்டு வீட்டோட கிடப்பான். ஆமா, நீங்க அந்த பொண்ணையா பண்ணிக்க நினைக்கிறீங்க? சுப்பம்மா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான். இந்த உயர்ந்த சம்பந்தத்தையே அந்த பொண்ணுக்கு செய்து வைப்பா. கொள்ளிக்கடை எடுத்து கண்ணுல வச்சுக்க மாட்டா. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னமோ மாதிரி இருக்க. அதான் நான் சொல்லிட்டேன் மாப்பிள, இந்த வீட்டோட இருந்தாகணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆமாங்க, என் மகனுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் போறாது. அதனாலதான் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு மருமகனை வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவர் பேர்ல எழுதி வைக்கலான் இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்தார். அவர் சங்கடிச்சு சொல்லி விட்டேன். சரிங்க, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? பையனோட கலந்து கருதா செய்யறேன். வரட்டுங்களா? சரிங்க. மூத்தவ முதல் தரத்து பொண்ணு, பேரு லட்சுமி. சாட்சாத்து லட்சுமியே தான். வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப அக்கறையா கவனிக்கிறேன். உன்னோட குடும்பத்தை எடுத்தோம்னா அந்த பொண்ணு தான் லாயக்கு. ஏன்னா ரொம்ப பொறுமைசாலி. பாத்தியா தம்பி, அப்பா எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்றாரு. என்னப்பா, அண்ணனுக்கு அந்த பொண்ணைய முடிச்சிடக்கூடாது? முடிச்சிடலாம், ஆனா சுப்பம்மா நமக்கு கொடுக்க மாட்டாள. ஏ, எவனாச்சும் எடுப்படி வேலை செய்வன கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம்னு பாக்குறான். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்டுக்கு நானே ஒரு வேலைக்கார மாதிரி போயிடுறேன். ஏன்பா, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் செய்துக்க வழியா தெரியாது. அதெல்லாம் என் கையில விட்டுடுங்க. கரெக்ட். சரிப்பா, உன் இஷ்டம். அடுத்த பொண்ணு அழகாவே இருக்கா, ஆனா எல்லாம் பொம்பளை ராஜ்யம். தாய் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான். ஆனா பொண்ணு ரோஷக்காரி தான். நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒழுங்காவே இருப்பான். அதெல்லாம் புருஷனை பொறுத்திருக்கப்பா. ஏற ஓட்டுறவன் அழைச்சவனா இருந்தா எருது மச்சாமரை கொண்டாடுமா. உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க, மத்த விஷயம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கரெக்ட் தம்பி, அந்த தன்னம்பிக்கை தான் வேணும். ஆனா மருமக வீட்டோடவே இருக்கணும்னு தாயோட நிபந்தனை. ஐயோ, பொண்ணு கூட தாயை விட்டு வராது போல் இருக்கு. வராவிட்டா வரவழைப்போம். நீங்க சரின்னு சொல்லுங்க. அந்த பெண்ணை நம்ம வழிக்கு கொண்டாந்து உங்க காலில் விட வைக்கிறேன். தெரியும்பா, உனக்கு அந்த சாமர்த்தியமும் பொறுமையும் இருக்குன்னு எனக்கு தெரியுமே. அப்ப எனக்கு தான பொறுமை இல்ல? அதான் தெரியுது. இன்னொரு விஷயம், அந்த வீட்டுல குப்புச்சாமி குட்டி சாத்தான் இருக்கான். அவன் என்னன்னா வர்ற சமயத்தெல்லாம் கெடுத்துட்டு சின்ன வழிய ஜெயிலே பெண் மகன் கட்டினு பாக்குறான். குப்புச்சாமியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என்ன தம்பி? கரெக்ட். இந்தாப்பா சின்னவா போட்டோ. எப்படியோ நீங்க அந்த ரெண்டு பொண்ணுகளை கட்டிட்டா இறந்து போன என் சிநேகிதனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான். அம்மா, அண்ணா வந்திருக்காரு. வா தம்பி. பெண்ணை பார்க்க வந்தியா? ஆமா. ஏன் நீ மட்டும் வந்திருக்கேன்? அண்ணா வரலையா? வந்த, அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அப்ப நீ? நானா? எனக்கு உங்க உதவி கொஞ்சம் தேவை. நான் ஒரு நாடகம் நடப்போறேன். அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அவ அண்ணே என் கிளாஸ்மேட். அப்படியா? அந்த பெண்ணை நான் ஒரு முறை பார்க்கணுமே. அழிச்சிட்டு வரியா? அதுக்கு என்ன, அழிச்சிட்டு வரேன். ஆனா நான் அந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கிறதா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆகட்டும். மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்ல துண்டு எடுத்துக்கட்டுமா? எங்க எடு பாப்போம். என்ன
சாப்பிட்டு பணம் கேட்டா இல்ல கிரியே. என்கிட்ட துட்டு இல்ல, என்ன செய்ய சொல்றேன்? எதனாச்சும் வேலை இருக்கிற சொல்லு, செஞ்சுட்டு போறேன். உனக்கு என்ன வேலை கிரியா? எது வேணாலும் சொல்லு. வா சொல்றேன். எங்க? என் தங்க சுப்பம்மா வீட்டுக்கு. ஆஹா, அவங்களுக்கு ஒம்மாரியா இல்ல கொஞ்சம் மரியாதை கிரியாதை உண்டா? மரியாதைக்கு என்ன குறைச்ச? உன்னை மாப்பிள்ள மாதிரி கவனிச்சுக்கிறோம். அவ்வளவுதானா இல்ல கல்யாணமே செஞ்சு வச்சிருவாங்க? சரி வச்சிருவா, வா. பானா பானா பாக்கி சொல்றேன். மரியாதையா பேசுங்க. ஆமா சரி சரி, எப்படி இருந்தா எனக்கு என்ன? சொன்ன வேலையை சொல்லங்காம செய்யணும், அவ்வளவுதான். அது நீங்க போடுற சாப்பாட்டை பொறுத்து இருக்குது. ஒரு ஆள் சோறு போட்டா ஒரு ஆள் வேலை செய்வேன், ரெண்டு ஆள் சோறு போட்டா ரெண்டு ஆள் வேலை செய்வேன். ஐயா, என்ன இது பைத்தியத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்? பைத்தியம் கிட்ட என்னால பொறுக்க முடியாது சுப்பக்கா. என்னது சுப்பக்காவா? ஆமா. நான் என்ன உனக்கு அக்காவா? ஏன் சுப்பக்கான்னு கூப்பிட்டா தப்பா கூப்பிடுனே? கூப்பிடுனே? ஆமா அண்ணா, என்னால முறை வைக்காம கூப்பிட முடியாது, நான் போறேன். இஷ்டம் கூப்பிடுறேன். லட்சுமி, 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 முதல்ல இவனுக்கு சாப்பாட போட்டு என்னென்ன வேலை செய்யணுங்கிறத சொல்லு. சாப்பாட்டுக்கு என்னங்க அவசரம்? இப்பதானே மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். ஆமா, இந்த கண்ணம்மா யாரு? நம்ம கண்ணம்மா தான், லட்சுமி. ஓ, நம்ம கண்ணம்மா தானே? அப்ப சரி. இத பாரு கண்ணம்மா, எனக்கு ஒரு நிறைய சோறு போடணும். என்ன மாமா, இந்த இங்க் பாட்டில் கொஞ்சம் திறந்து விடு. இத திறக்க முடியலையே, இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான். ஒன்னால எங்க முடிய போகுது? கொண்டாடு. என்ன செல்லம்மா சாலு விடுற? செல்லம்மா செல்லம்மா சொன்னேன், ஜாக்கிரதை. யாரம்மா இவன்? தா இவன் சொன்னா பாத்துக்க. உங்க அம்மா சொன்னாலே நான் பொறுத்துக்கிறது இல்ல. நம்ம சரோஜா, நான் அழைச்சிட்டு வந்தேன். வேலைக்காரனுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்க கூடாது. நீ என்ன கொடுக்கறது செல்லம்மா? நானே எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்த புற நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஒண்ணுதான். தா மாப்பிள, இன்னும் எதனாச்சும் புட்டி கிட்டி இருந்துச்சுன்னா கொண்டா, டாப்ப கழட்டி கொடுக்குறேன். சரி சரி, நீ உள்ள போய் வேலை பாரு. அம்மா, நானும் அண்ணனும் கடைக்கு போய் அக்காவுக்கு படம் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு அம்மா. அக்காவுக்கு படவையா? ஏ சரா, ஏன் கண்ணம்மா, எனக்கும் எதனாச்சும் வேலை இருந்துச்சுன்னா சொல்ல, செய்யறேன். இன்னைக்கு ஒண்ணும் வேலை இல்லை, எல்லாம் முடிச்சுட்டேன். வேலை செய்துகிட்டே இல்லைன்னு சொல்றிய? விடு, நான் செய்கிறேன். வேண்டாம், இது பொம்பளைங்க செய்யற வேலை. பொம்பளையாவது ஆம்பளையாவது, இப்போ இந்த வேலைகள் எல்லாம் ஆம்பளைங்க தான் செய்யறாங்க. ஐயோ, நீ நம்ம விட பத்தாம் பச்சலி. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. கண்ணம்மா, எப்படி? ஐயா, ஏன் சிரிக்கிற? எனக்கு சமைக்க கூட தெரியுமே. கண்ணம்மா, எங்க அப்பாரு பெரிய வேதாந்தி. அவங்க சொல்லுவாங்க, ஆம்பளைங்க வீட்டு வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அப்பதான் பொம்பளைங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு. இதெல்லாம் உனக்கு தெரியாது போல் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஆம்பளைங்களோட பொம்பளைங்க போட்டி போடுறாங்க. சக்தி மயம் பாரு, ஓம் சர்வம் சக்தி மயம் பாரு, எங்கு பார்த்தாலுமே அம்மையாரு. சர்வம் சக்தி மயம் பாரு. அப்பவே சொன்னாரு பட்டினத்தாரு, அப்பறமா சொன்னாரு பாரதியாரு, அப்பவே சொன்னாரு பட்டினத்தாரு, அப்பறமா சொன்னாரு பாரதியாரு, இப்பவும் சொல்லுறாரு இந்த வாத்தியாரு.
இப்பவும் சொல்லுறாரு இந்த வாத்தியாரு எட்டு திசை எங்கும் பதினெட்டு சித்தர் சொன்னது போல் சர்ப்பம் சக்திமயம் பாரு ஓம் சர்ப்பம் சக்திமயம் பாரு காட்டிலே பஞ்சாயத்திலும் பட்டணத்திலே உத்தியோகத்திலும் பட்டிக்காட்டிலே பஞ்சாயத்திலும் பட்டணத்திலே உத்தியோகத்திலும் அது இது என்ன எல்லா துறையிலும் அது இது என்ன எல்லா துறையிலும் அறிவயர் பதவியை அடைந்தார்கள் ஆண்கள் தெருப்பில் வேலை இன்றி திரிந்தார்கள் சர்வம் சக்திமயம் பாரு ஓம் சர்வம் சக்திமயம் பாரு சட்டசபையிலே சீட்டுக்கு போட்டி சவாலு கேட்டு கணவனை ஓட்டி சட்டசபையிலே சீட்டுக்கு போட்டி சவாலு கேட்டு கணவனை ஓட்டி டில்லி தீமையில் டிக்கான போட்டு டில்லி தீமையில் டிக்கான போட்டு டிப்டாப் ஃப்ளெக்சர் அடிச்சாங்க டைவர் சட்டத்தை முடிச்சாங்க சர்வம் சக்திமயம் பாரு ஓம் சர்வம் சக்திமயம் பாரு எங்கு பார்த்தாலுமே அம்மையாரு சர்வம் சக்தி ஓம் சர்வம் சக்தி ஓம் சர்வம் சக்திமயம் பாரு பத்மா அவங்களுக்கு தகவல் கொடுத்தியா ஓ வந்துடுவாங்க அது எப்படி பாக்குற பெண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இருக்கும் இருக்கும் இப்போ கல்யாணத்தை முடிக்கிறதா இருக்காங்க எங்கேயாவது போட்டோவை பார்த்திருப்பேன் இது இந்த ரெண்டு போடையும் பேக் பண்ணு இது இந்த ரெண்டையும் நீ எடுத்துக்க பிரமாதமான சார் இந்தாங்க இருக்கட்டும் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன் பரவாயில்ல நான் தர்றேன் அப்புறம் அனுப்புங்க வேண்டாங்க பரவாயில்ல சரோஜா வாங்கிக்க வாங்கிக்கங்க தேங்க்யூ நோ மென்ஸ் ஒரே வார்த்தையில சொல்றேன் இந்த குப்பண்ண நாட்டாம நமக்கு பிடிக்கல நாலு பேருக்கு முன்னால என்ன அடாபுறாங்க மூட்டையை கொண்டு போய் உள்ளவை முடியாது அன்னைக்கே சொன்னேன் போட்ட சோத்துக்கு வேலை வாங்க சொல்லி இங்க அரை பட்டினி போட்டு அஞ்சு பேர் வேலை வாங்குறீங்க இதோ இந்த கண்ணமாக்கை சோறு இந்த குப்பண்ண நாட்டாம இதெல்லாம் நம்மால தாக்கு பிடிக்க முடியாது அடபாவி அரைப்பட்டினியா மூணு வேலை கொட்டிக்கிறேன் என்னத்தை கொட்டிக்கிறேன் இந்த கண்ணமா என்னமோ காக்கா கேறிய மாதிரி நாலு பருக்கை இப்படி உதறது இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் எனக்கு கல்யாண கவலை வந்துருச்சு நான் போறேன் போ உனக்கு கல்யாணம் பின்ன எத்தனை நாளைக்கு தண்ணி கட்டைய கடந்து சொல்றேன் டேய் பஞ்சு நீ போயிட்டீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யறது யாருடா இங்க பாரு உனக்கு பயம் நிறைய சோறு வர்றேன் இங்கே இருப்பா எனக்கு சோறு தெரு ஒண்ணு வேண்டாம் கல்யாணம் தான் வேணும் உனக்கு எதுக்குடா கல்யாணம் நீ எதுக்கு செய்து கிட்டியா அறிவு இல்லாம எனக்கு அதுக்காக தான் நினைச்சுக்கியே கல்யாணம் செய்து கிட்டாலாவது அரை வருமோ நான் பார்த்தா இந்த பாரு சுப்பக்கா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறியா இல்லையா செஞ்சு வச்சா இருக்கிறேன் இல்லாட்டி நான் போறேன் ஆமா
அண்ணனுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்த்தோம், அவர் தான் கொடுத்தாரம்மா. சேச்ச, முதல்ல அவங்க பணத்தை விட்டு எரிஞ்சிடு. அப்படியம்மா. செல்லம்மா எப்படி இருக்கு? மூஞ்சாட்டமா இருக்கு. ஏன் மூஞ்சுக்கு என்ன செல்லம்மா, சந்திரபிம்ப மாதிரி ஜில் ஜில்லுங்குது. செல்லம்மா கொஞ்சம் மிளகாய குற, கோபமும் குறைஞ்சு. அம்மா அம்மா பாருமா. அப்படியே ஜாலியா கடத்துற பக்கம் போயிட்டு வரலாம். வரியா? உன் கூட நான் வரமாட்டேன் போடா. ஏன், என் கூட வரதுக்கு ஆமாம் இருக்குதா? இறங்க போடா. இதெல்லாம் எப்படா விட்டு உன் பட ஒண்ணு கூட சுத்திக்கிட்டு போட்டோம். என்னையா அது மூடி மாதிரி முக்கால் போட்டுட்டு வரீங்க? என்னையா சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல. இல்லையா இப்படி மூடிட்டு இருக்கிறேன், திரும்பியா? முதுல ஒரே அரிப்பா இருந்தது, தூள்ல போட்டு தேய்ச்ச பர்ற கிழிஞ்சு போச்சு. பாவி மனுஷா. என்னமா என்னமா, சீக்கிரம் சோறு கொண்டா, பசி கொல்லுது. என்ன இது, சோறு கொஞ்சமா போடுறியன்னு சும்மனாத்தீங்க சொன்னா என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான கேட்டேன், எனக்கு தெரியுமே உனக்கு கோவம் வராதுன்னு. சரி, சோறு உனக்கு எதனாச்சும் வச்சிருக்கியா இல்ல எல்லாத்தையும் எனக்கே கொட்டிட்டியா? இருக்கா? அப்ப கொண்டா பாக்கலாம். வச்சிருக்கேன், நீ சாப்பிடு. என்ன பாரு, என்கிட்டே போய் சொல்றிய, நீ மறைச்சாலும் முகத்துல தெரியுது. சாப்பிடு சாப்பிடு. அவரு காஞ்சா அப்புறம் வேலை எப்படி செய்யறது? நல்ல பொண்ணு. ஆமா சுப்பக்காவ நீ சின்னம்மா சின்னம்மா சொல்றிய, அப்ப உங்க அம்மா என்ன ஆனாங்க? இறந்துட்டாங்க. பாவம், எங்க அம்மா கூட செத்துட்டாங்க, அப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைங்கப்பான்னு கேட்டா, வேலை நீதான் எரு மாட்டு கணக்கா இருக்கிறிய, உனக்கு இரண்டா ஒருத்தர் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது, நீ ஏன் உனக்கு பிடிச்ச பண்ணா பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டா போடா அப்படின்னுட்டாரு. உங்க அப்பா அழாதே கண்ணம்மா, நான் தெரியாம கேட்டுட்டேன். உங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டேன், அவர் எத்தனையோ பேருக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறாராம். உனக்கு நல்ல புருஷன் கிடப்பா, வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. அப்ப எனக்கும் வேண்டாம். சரி வா சாப்பிடலாம். அப்ப நீ முதல்ல உட்கார் சாப்பிடு. பத்மா
சரோஜா வந்தா எனக்கு தலைவலைன்னு சொல்லி மாடிக்கிறப்போ. சரி. பத்மா, பத்மா, உங்க அண்ணா எங்க? தலைவலியா இருக்கின்னே மாடியில் படுத்திருக்காரு. ஓ, இதோ இந்த பணத்தை உங்க அண்ணா கிட்ட கொடுத்துட்டு. ரொம்ப அழகா இருக்கே, கொடுத்தது அவரு, வாங்கினது நீ. நடுவுல நான் எதுக்கு? நீ ஏன் போய் கொடுத்துரு. வாண்ணா, அவர் எதுக்கு? உன்னை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. இந்த அமிர்தாஞ்சனம் அவர்கிட்ட கொடுத்து போ. அங்க வச்சிட்டு போ. நான் சரோஜா. அமிர்தாஞ்சனம் கொண்டு வந்தேன். நீயா வந்து எவ்வளவு நேரமாச்சு? இப்பதா தடவிக்கீங்க. தலைவலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பத்மா கடத்தெருவுக்கு கூப்பிட்டா போக மனசு இல்லாம இந்த சாக்கு சொல்லு. இல்ல, ஆமா, எந்த பக்கம் வலிக்குது? எந்த பக்கமும் இல்ல. அப்ப ரெண்டு பக்கமும் போதும் போதும், வலி போயிடுச்சு. போய் உடனே போயிடுச்சா? இருங்க. அப்பப்பா, அந்த வலியை விட இந்த எரிச்சல் அதிகமா இருக்கு. கண்மணியே, உந்திதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். மனதினில் மறைத்த மாபெரும் அன்பு உண்மை விரியால் வெளியானது. நிம்மதி முகம் எனதாய் எண்ணினேன். கண்மணியே, உந்திதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். வாயுதல் பேச துடிப்பதில் தொழியது தேன் மழை அணை கடந்தே. பவள வாயுதல் பேச துடிப்பதில் தொழியது தேன் மழை அணை கடந்தே. ஆனந்தமுடன் அமுத கடலிலே ஆழ்ந்து உலகில் மெய் மறந்தேனே. கண்மணியே, உன் இதய வீணையின் கான ஊஞ்சலில் பாடினேன். மலர்ந்த புன்னக என்னை தேற்று கொண்டதாய் மகிழ்ந்தேனே. எழுமுக மலர்ந்த புன்னக என்னை தேற்று கொண்டதாய் மகிழ்ந்தேனே. கபட சின்னத்துடன் பேசிய வாழ்ஜடை காதல் பாசம் என உணர்ந்தேனே. கண்மணியே, உந்திதய வீணையின் கான ஊஞ்சலில் பாடினேன். மனதினில் மறைத்த மாபெரும் அன்பு உண்மை விழியால் வெளியானது. நிம்மதி முகம் எனதாய் எண்ணினேன். கண்மணியே, உந்திதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன்.
என்னம்மா தேடுற? பையன் மறந்துட்டே. ஏன் மறுபடியும் வந்து? பையன் மறந்துட்டேன். உனக்கு ஒரே மறந்துதான். அன்னைக்கு பணத்தை மறந்துட்ட, இன்னைக்கு பையன் மறந்துட்ட, என்னைக்கும் நீ உன்னையே மறந்துட போற. ஏ, நான் சொன்னது உண்மைதானே? இதோ உங்க பணம். எதுக்கு? கடனைதா தீர்த்துட்டியே? எப்போ? இப்போதான். நீ செய்த சேவை. கொஞ்சம் அமிர்தாஞ்சலம் தடவுன இருக்கு, கடன் தீர்ந்துடுமா? சரி. ஏ, என் வகையில நீ கடன் படக்கூடாத. எனக்கு ஒரு கடலாசி எழுது. யாருக்கு? எனக்குதான். உனக்கா? எனக்குதான், எங்க அப்பா இருக்கு. ஓ, சரி சொல். அப்பா? அப்படி இல்ல, அன்புள்ள அப்பா அவர்களுக்கு எழுது. சரி சரி, எப்படியோ எழுது. எனக்கு சுப்பக்கா வீட்டுல வேலை கிடைச்சிருக்குது. எழுதுறியா? ஒவ்வொரு நிறைய சோறு போடுறாங்க, வேட்டி துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு கல்யாணம் தெரிவிக்கிறேன்ட்டு சொல்றாங்க. முக்கியமா மூணு விஷயம். இந்த வீட்டுல ஒரு நல்ல கண்ணம்மா இருக்குது. என்ன பத்தி? எதுக்கு? உன்னை பத்தியா? என்ன பத்தியாவது எழுதுனா எழுத வேண்டிதான். ஆமா, கண்ணம்மாவுக்கு நானும் ரொம்ப இது. இதுன்னா இது, அது இது. எதுக்கு இந்த கண்ணம்மாவையே எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருங்கன்ட்டு சுப்பாக்காவை கேட்கலாம்ட்டு இருக்கிறேன். என்ன இது? தப்பு இல்ல? என்ன தப்பு? கல்யாணத்துக்கு பொண்ணு கேக்குற தப்பா? அதுக்கு நான் இஷ்டப்பட வேண்டாமா? எனக்கு தெரியுமா உன் இஷ்டம். எழுதுவியா? நான் எழுத மாட்டேன். எழுத மாட்டேன். 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 தென்றல் பாடவும் தேன் மலரா கண்கள் மூடவும் கனவு கண்டே வெண்ணிலாவும் ஒளி விரித்த பஞ்சணையில் கனவில் நான் ஒரு காட்சி கண்டே தென்றல் பாடவும் தேன் மலராடவும் கண்கள் மூடவும் கனவு கண்டேன் வெண்ணிலாவும் ஒளி விரித்த பஞ்சணையில் கனவில் நான் ஒரு காட்சி கண்டேன் அதை எடுத்து சொல்லவே நானும் கொண்டேன் கண்கள் மூடினால் உன்னை கண்டேன் என் கண்கள் திறந்தால் உன்னை காண்பேன் கண்கள் மூடினால் உன்னை கண்டேன் உணர்ந்தேனே
புலிய எந்தன் உளமதை யாரோ புலிக்கு எழுப்பியதை உணர்ந்தேனே கலவரமுடனே கண்கள் திறக்க என் கண்ணின் மனைகளில் உனை கண்டேன் எங்கு பார்த்தாலும் உன் எழில் கண்டேன் கண்கள் மூடினால் உன்னை கண்டேன் என் கண்கள் திறந்தால் உன்னை காண்பேன் கண்கள் மூடினால் உன்னை கண்டேன் கண்கள் மூடினால் உனை கண்டே கண்கள் திறந்தால் உன்னையே காண்பே அண்ணி அண்ணி ஏன்னு நான் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு இல்ல ஒரு நாள் கிழமைக்கு சொல்லி அனுப்புறது இல்ல நானே சொர்ண கட்டு வந்தா நடத்துற மரியாதை ஆயிடு ஏன்னு நான் இன்னைக்கு வர்றேன்னு கடிதாச்சு போட்டுனேன் ரயில் அடி கொஞ்சம் காரம் அனுப்ப கூடாது அப்பா அந்த பாழும் ஜெட்கால வந்தது என் உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது கொஞ்சம் வெந்நீர் போடுங்க ஸ்நானம் பண்ணணும் ஆரம்பிச்சுட்டியா இப்பவே ஏன் நான் பிறந்த வீட்டுல எனக்கு அவ்வளவு உரிமை இல்லையா என்ன எல்லாம் அப்பாவோட போச்சு அப்பா இருக்கும்போது எப்படி நடக்கும் ஏன் உனக்கு தெரியாதா என்ன நீ மாத்திர என்ன செய்வ எல்லாம் பொம்பளை ராஜ்யமா போச்சு அண்ணாச்சி நம்ம பத்மா கல்யாண விஷயமா என்ன செஞ்சீங்க அத பத்தி இன்னும் யோசனை பண்ணல எங்க மூத்தார் அனுப்பிச்சாரு உங்களை கலந்து வர சொல்லி அவருக்கு ஒரே மகன் பையன் ரொம்ப நல்லவன் ஏதோ ஆஸ்தியோட ஆஸ்தி கலந்து என் கண்ணு முன்னால அவங்க லட்சணமா இருக்கணும்னு என் ஆசை நீங்க என்ன சொல்றீங்க அண்ணாச்சி அந்த குடும்பத்துல உன்னை கொடுத்தே இந்த லட்சணத்துல இருக்கு இன்னும் அவரியா அது ஏன் தலையெழுத்து எப்ப வந்தீங்க இப்பதாண்டி கண்ணு வந்த செங்கோட்டாவில ஒசில வந்தீங்களா காசு கொடுத்து வந்தீங்களா அண்ணா கேட்டீங்களா கேட்டீங்களா அத்தை இல்லையா மருமக பரியாசம் பண்ற பத்மா உனக்கு உங்க அத்தை சம்பந்தம் கொடுத்துருக்காங்க இங்க இங்க பொட்டி திறக்காத பொட்டி திறக்காத பின்ன என்ன பண்ணீங்க கல்யாண சம்பந்தண்டி கண்ணு அந்த கவலை உங்களுக்கு வேண்டா நானே மாப்பிள்ள தேடிக்கிட்டு யார் யார் எனக்கு மாத்திரம் சொல்ல பாத்தியா இதெல்லாம் எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்திருக்கா நம்ம வீட்டு சாமானியம் ஜாகிரதையா பாத்துக்கணும் இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வ காக்கா புத்தி கண்டத்தெல்லாம் தூக்கிட்டு போவோம் போ ஏன் பயப்படுற அண்ணாச்சி யாரோ சுப்பம்மா மகனா அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரது சுப்பம்மா மகனா உனக்கு ஏதாவது பைத்தியமா அந்த பிடாரி உன்னை குடும்பம் நடத்த விடுவாளா என்ன செஞ்சிருவாங்க அவர் என் பேச்சு கேட்கும் போது அவரு ரொம்ப நல்லவர் அவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன நான் படிக்காத பத்தாம் பசலி இல்ல மாமியாருக்கு பயந்து கிணத்துல விழறதுக்கும் கயத்துல தொங்குறதுக்கும் அப்படி சொல்லு செல்லக்குட்டி நான் இருக்க உனக்கு துணையா அவ எப்பேற்பட்டவளா இருந்தா நான் பாத்துக்கிறேன் சரின்னு சொல்லுங்க அண்ணாச்சி பொண்ணு அவளை துணிவா சொல்லும் போது ஏனே அவளுக்கு அந்த தைரியம் இருந்தா அப்படியே நடத்திடுவோம் ஆகட்டும் Thank you.
இதோ வராரு கோவில் சொல்லி கூப்பிடலாம். தங்கச்சிமா நினைச்சது நடந்தாச்சு. குடியே முடிக்கிடுச்சு. என்னென்ன மருதமான வீட்டுக்கு எவரம் வந்திருக்கான். அந்த பயரோட சுத்திக்கிட்டு இருக்கா சரோஜா. என்னது நம்ம சரோஜாவா? யோ குப்பண்ணா என்ன சும்மா புருடா விடுற? நம்ம மாப்பிள்ள தான் கூடவே போயிருக்கானே, பின் என்னவா கல்யாணம் ஆவாத பொண்ணா புடிச்சுட்டு ஆயப்படுறான். நல்லா சொன்னப்போ கல்யாணம் ஆயிட்டா புருஷன் எப்படி சும்மா சுத்த விடுவானா என்ன? நீ போய் படிச்சு போக்கா, அவங்க தானே வருவாங்க. அதோ வந்துட்டாங்களே. சரோஜா வாங்க. ஏண்டி எங்கடி போயிருந்த? சினிமாவுக்கு. எங்கிட்ட யாரு போய் சொல்ற? எவ்வளோ சுத்திரியாம எவன் சொன்ன? வேற யாரு? நம்ம கோல் சொல்லி குப்பண்ணா. போனா என்ன பாக்கி கொடுக்க போனேன்? தப்பா தப்பான்னு வேற கேக்குறியா? இனிமே நீ இந்த வாசப்படி தாண்ட கூடாது. வயசுக்கு வந்த பொண்ணு ஊர சுத்திக்கிட்டு இருந்தா எவண்டி உன்ன கல்யாணம் பண்ணிக்குவா? எவனோ இருக்கு சுப்பக்கா, செல்லமாக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா அவனுக்கே கட்டி போட்டுடுவோம், அவ்வளவுதான். போதண்டா உபதேசம். பிரமாதமான சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். மாமனாரும் பொண்ணு வந்து பாத்துட்டு போயிருக்காரு. அடனே அப்படியா? அந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்ப தப்புதான். செல்லமா இந்த பாரு, அம்மா ஒருத்தரை பேசி நீ ஒருத்தரை பாத்துக்கிட்டா ரெண்டு பேரும் என்ன செய்யறது? என்ன ஆனாலும் சரி, நீ இனிமே இந்த விட்டு வெளியே போக முடியாது. போது நிறுத்து. இங்க உன் அதிகாரம் என்ன? ஆமாண்டி இனிமே அவன் அதிகாரமா, நீ வெளியே போக முடியாது. ஏய் பஞ்சு ஜாக்கிரத, இங்க வெளியே போனா காலை முடிச்சு. எஜமா சின்னையா அவங்க கிட்ட இருந்து வந்த கடைசிங்களா? ஆமா ஆமா, தனித்தனியா எழுதிருக்காங்க. பஞ்சுவுக்கு அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அப்படிங்களா? அன்புள்ள தந்தைக்கு ராஜா வணக்கம். நலம். சுப்பம்மாவின் மகளை சந்தித்தேன். பெண் நல்லவள். தாய் செல்லம் காட்டினாலும் மகளை அடக்க ஒழுக்கமாக வளர்க்கிறாள். இளையே என்னுடன் பழகுவதைக் கண்டு மகளை வெளியில் வரவிடாமல் கட்டுப்பாடு செய்துவிட்டாள். பரவாயில்லையா? நாளை நானே அவர்கள் வீட்டிற்கு சென்று விஷயத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் ராஜா. பரவாயில்லையே, புத்திசாலிங்கதான். ஆமா ஆமா. யாரோ வந்திருக்காங்க பாரு. யாருங்க? நான் சிதம்பரனார்மா. நம்ம சரோஜாவ பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா சமாச்சாரம்? நம்ம செல்லம்மாவ பார்க்க வந்திருக்கீங்களா? எங்க சின்னம்மா வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. இருங்க காஃபி கொண்டு வரேன். நீ போக முடியாது. போனா தம்பிய மேல அனுப்புற. அவர் இங்கே? என் தம்பிதானே, மேல செல்ல மாட்டேன்னு. உங்க தம்பியா? சும்மா முறை வச்சுக்கொண்டான், அவ்வளவுதான். சரி காஃபி கொடுத்துட்டு வரேன். மேல சின்ன சிரிச்சுங்க, ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருப்பாங்க. அங்க நீ இருக்கு. போடு போடு டேக்கா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு. போடு போடு டேக்கா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு. பாடு பாடு பாட்டு பாடு தில்லானா பாவை இரண்டும் நல்ல ஈடு. பாடு பாடு பாட்டு பாடு தில்லானா பாவை இரண்டும் நல்ல ஈடு.
சரி ஜோடி சிங்கங்களா பார்த்து தேடு போடு போடு டேக்கா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு ஆஹா அழகி வாரா செல்லம்மா செல்லத்திலே வளர்ந்து வாரா 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 அழகி வாரா செல்லம்மா செல்லத்திலே வளர்ந்து வாரா தாரா தாரா குள்ள தாரா கண்ணம்மா தத்தை போலே குலுக்கி வாரா தாரா தாரா ஜும் தக்க ஜனு ஜும் தக்க ஜனு ஜும் தக்க ஜனு ஜும் ஏ தாரா தாரா குள்ள தாரா கண்ணம்மா தத்தை போலே குலுக்கி வாரா சிரிப்பாலே முத்துக்களை சிந்தி போறா போடு போடு டேக்கா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு நாசியில் வந்தாலும் கோபம் செல்லம்மா நல்ல மனசு தான் பாபம் நாசியில் வந்தாலும் கோபம் செல்லம்மா நல்ல மனசு தான் பாபம் மாசே இல்லா இல்ல தீபம் கண்ணம்மா மதிமுகத்தால் மறையும் தாபம் மாசே இல்லா இல்ல தீபம் கண்ணம்மா மதிமுகத்தால் மறையும் தாபம் அடைந்தாலே மகிழச் செய்யும் இந்த ரூபம் போடு டேகா போடு ஜோரான பொம்மைக்கு வேறேது ஈடு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நம்ம செல்லம்மாவை பார்க்கணும்னு ஒரு பையன் வந்தான் கூப்பிடுனா நம்ம கிட்ட செல்லுமா செல்லம்மா கீழே இறங்கி வர முடியாது நீ வேணும்னா மேல போய் பாத்துக்கிட்டேன் அட முட்டா இருக்க உடனே காவல் இருக்க சொல்லு இரு நாமே இறக்கிட்டு வரேன் சும்மா இருக்கு பண்ணா கட்டு சொத்த பெருசாலை பூந்த மாதிரி அவங்க ஏதோ சின்ன சிரிச்சுங்க விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னடா விளையாட்டு பிரத்தியாரோட அட நீ சும்மா சுப்பாக்கா எனக்கு தெரியாது கண்ணம்மா கூட பாத்துச்சு மாப்பிள்ளைன்னு சொல்லிச்சு மாப்பிள்ளையா யாரு என்ன என்னன்னாரு யாரோ சிதம்பரனார் மகனா மகா மருதமான வீட்டுக்கு வந்தவன் நம்ம பொண்ணு இஷ்டம் இவனோட தான் பெரிய மனுஷா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா பேர மாத்தி வச்சுக்கிட்டு கள்ளத்தனமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டியா என்னம்மா வார்த்தையே கொஞ்சம் அளந்து பேசுங்க நான் ஒண்ணும் கள்ளத்தனமா வரல கனவார போலதான் வந்தேன் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு நீங்க குடுக்கற மரியாதை இதுதானா நல்ல வேலை நான் அவசரப்பட்டு இருந்தா என்ன இருக்கு சச்சா அறிவு கிட்ட சம்பந்தம் என்ன திமிரு செஞ்சு வைப்போம் இல்ல உன் தோலை உரிச்சு தோணத்துல தொங்க விட்டுருவோம் இத கேக்குறதுக்கு நீ யாரு அதுக்குள்ள மறந்துட்டியே உன்னை நான் மேல அனுப்பும்போது இந்த கேள்வியை கேட்கலையே அதுவே தம்பி தம்பி உன் ஜம்ப மலை நம்ம கிட்ட சாயாது நீ யாருங்கிறது ருசுப்படுத்தியா அப்படியா இத பாரு பொண்ணை பார்க்க வர சொல்லி அனுப்பின போட்டோ இனிமே என்னக்கா மாப்பிள்ளையே பொண்ணை தடி வந்துட்டா மன்னிச்சுடுங்க ராஜா எங்க அம்மா ரொம்ப அவசரப்பட்டவங்க தெரியாம சொல்லிட்டேன் தம்பி ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க என்ன தம்பி நிறுத்துங்க கல்யாணம்னா அவ்வளவு சுலபமா எங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு தெரிஞ்சுக்கணும் எழுத வேண்டிய எழுதிக்க நாங்க செய்ய வேண்டிய ஏற்பாட்டை செஞ்சுக்கிட்டோம்
தம்பி கொஞ்சம் முனக ஆரம்பிக்கிறாப்புல தெரியுது, கொஞ்சம் கவனிச்சுக்க. புறப்படுங்க புறப்படுங்க. அண்ணா ஆக வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிங்க. இதுக்கு கூட குப்பண்ணா கிடைச்சாரா? சுபகா எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா, வீட்டுக்கு பெரிய பொண்ணு கண்ணம்மா இருக்கும் போது செல்லம்மாக்கு எப்படி கல்யாணம் கட்டுறது? ஆமா அண்ணே, லட்சுமிக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க. மாப்பிளைய பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கண்ணு பொறடியில இருக்குது. எங்கயாவது வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய் கழுவாங்களா? வீட்லயே ஆளை வச்சுக்கிட்டு. வீட்டுல யாரா இருக்கா? ஏன் மஞ்சவரத்து கால மாதிரி நான் இல்ல? லட்சுமி உனக்காக இருக்க சொல்றேன். ஏன் என்ன விட நல்ல உங்களுக்கு கிடைச்சிருவானா? எங்க கொண்டா பாப்போம். சுபகா சுபகா, எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னிய. எனக்கு ஒரு பொண்ணை தேடி கண்ணம்மாக்கு ஒரு பையனை தேடுறத விட எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து முடிச்சு போட்டுட்டா கதவு நிலையும் போல உங்க வீட்டை காத்துக்கிட்டே கிடப்போம் இல்ல? ஆமா அண்ணே. இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் நம்ம பேச்ச கேட்பாங்க. இப்ப மட்டும் உன் பேச்ச கேக்குறேன்னா குப்பண்ணா, உன் விவகாரம் எனக்கு பிடிக்கல. நீ எல்லா விஷயத்துக்கும் முட்டுக்கட்ட போடுற. எனக்கு கோவம் வந்துச்சு, உன் உடம்பு உரிச்சு உப்பு கண்ணு போட்டுடுவேன். ஜாக்கிர விளையாடாத. விளையாடுறேனா? உப்பு கண்ணு போடுறேன்னு சொல்றேன். சுபகா சாரின்னு சொன்னேன். ஐயா சுப்பா மாதத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. ஆமா, எவன் சொன்னா? எவன் சொன்னா என்ன ஐயா? பொண்ண பார்த்து முடிவு செய்துட்டாங்களாம். போடி பைத்தியக்காரி, அவ்வளவு சுலபத்துல முடிவு செய்ய விட்டுருவானா? ஏன் என்ன செய்ய போறீதான்? சிதம்பரனா இருக்கு, முட்டை கடைசாசி எழுதி போட்டேன் பாரு. இருந்து எங்க கல்யாணம் எல்லாம் முத்துசாமி. என்னங்க ஐயா? நம்ம பஞ்சுக்கு கல்யாணமாப்பா? நம்ம சின்னையாவுக்கு எப்பங்க கல்யாணம்? இதோ அவங்க இருந்து கூட கடிதம் வந்திருக்கு. வணக்கம். அன்புள்ள தந்தைக்கு பெண்ணை கொடுக்க மிகவும் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் வீட்டோட இருக்கணுமாம். நான் என் தந்தையின் இஷ்டம் என்று சொல்லிவிட்டேன். தாங்கள் இந்த சம்பந்தத்தில் இஷ்டமில்லை என்று கண்டித்து எழுதிவிடுங்கள். அதையும் மீறி அவர்கள் இஷ்டப்பட்டால் நான் செய்து கொள்கிறேன். இப்படிக்கு ராஜா. சிதம்பரனார் அவர்களுக்கு நீங்கள் படுகுழியில் விழ பார்க்கிறீர்கள். சுப்பம்மா சம்பந்தம் கொல்லிக்கட்டையை கொண்டு தலையை சொரிந்து கொள்வது போல் ஆகும். அவள் தன் புருஷனுக்கே மருந்தை கொடுத்து கொன்றவள். அம்பாளை விட மகள் அஞ்சு பங்கு அகம்பாவம் படைத்தவள். ஜாக்கிரதை, பிறகு தங்கள் இஷ்டம். உங்கள் நன்மையை விரும்பும் அனாமதேயராமன். அது யாருங்க? அது அங்க குப்சாமின்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்கான், அவன் வேலைதான் இது. ஓஹோ, கோயில வச்சு பிரம்மாண்டமா நடந்துட்டேன். மொத்த செலவு 3.5 கோடி ரூபாய். சுபகா, என்னதான் கோவில செய்தாலும் இவ்வளவு மோசமா? சுத்த கஞ்ச முடிச்ச மனுஷன். சுபகா நீ 1 ரூபா கொடு. எதுக்கு? சாயங்காலம் நாங்க ரெண்டு பேரும் ரிக்ஷால ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போயிட்டு வர்றோம். எல்லாம் பஞ்சு தங்க செலவோ உனக்கு பொண்டாட்டி கிடைச்சுடுச்சு. இன்னே உன்னை பிடிச்ச தரித்திரம் எல்லாம் போயிடுச்சு. போ. யோ, யாரு தரித்திரம்? நீ தான் தரித்திரம். சிதம்பரனார் எழுதியது நலம் நலமே. உங்கள் வீட்டிற்கு வந்து விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டேன். ஊரில் உங்களுக்குள்ள பேரும் புகழையும் தெரிந்து கொண்டேன். பேஷ் பேஷ், படி படி. உங்களுடன் நாங்கள் சம்பந்தம் செய்து கொள்ள முடியாது. ஒருவேளை என் பையனை வசப்படுத்தி கல்யாணம் செய்து வைத்தால் அவனுக்கு என் வீட்டில் இடமில்லை. ஆஸ்தியிலும் அரகாசி தரமாட்டேன். இது விவரம் அறியவும். இப்படிக்கு சிதம்பரனார். ஐயோ ஐயோ, எவ்வளவு அவமானம், எவ்வளவு அவமானம். தங்கச்சிம்மா, இதுவும் ஒரு விதத்தை நல்லதுக்குதான். என்ன நல்லது? குடிய முழுகும் போது அப்படி ஒண்ணு குடிமொழி போல. சுப்பக்கா, தம்பியை கலந்து முடிச்சுக்குவோம். என்ன அவனுக்கு போன கொடுக்கறான்? மட்டு மரியாதை திட்டி எழுதியிருக்கா? வேண்டாம் தங்கச்சி, அவன் காலில் உழுது கட்டா கூட கொடுக்க முடியாது. இன்னும் அல்கா பத்தி ஒன்ன விட்டு போலியே குப்பண்ணா. ஏதாவது ஒரு தகராறு வந்தா ஒட்ட வைக்கணுமே தவிர வெட்டி விடுறிய. பையன் ஒப்புக்கிட்ட பிறகு அவங்க அப்பா ஒப்புக்கொள்ளன்னா என்ன? அப்ப மகன வீட்டுல கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப நல்லதா போச்சு, நாம வீட்டோட வச்சுக்கிடுறோம். நாம கேக்குறது அதுதானே? சுப்பக்கா நீ ஏன் கவலைப்படுற? பையனும் பொண்ணு உன் பக்கத்துல இருக்கிறது நல்லதுதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன்.
பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா அதே வேதனையில மூணாவது நாளே சுப்பக்கா படுத்து படிக்க ஆயிட மாட்டாங்க. அழகா கல்யாணத்தை செய்துட்டு மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்காம மூஞ்சிய தூக்கிட்டு இருக்கீங்களே எதுக்குன்னு? மாப்பிள்ளை வீட்டோட இருக்கணும்னு தான் முதல்ல சொன்னேன். இப்ப எனக்கு அதுல கவலை. அப்பா மாட்டேன்னு சொல்லிட்டா மகள் மாத்திரம் எப்படி கட்டிக்குவான்? அட தம்பிய செல்லமா கவனிச்சுக்கிறா, நமக்கு எதுக்கு? இந்த காலத்துல பெரியவங்க பேச்ச எவன் கேக்குறான் சுப்பக்கா? இரு இரு, நான் போய் தம்பியை கூட்டு வர்றேன். என்ன தம்பி மோத தொங்க போட்டு வர்ற? உனக்கு ஏதாவது தபால் வந்துச்சா? எங்களுக்கு வந்துச்சுப்பா. இந்த பெரியவங்க சுபாவமே அப்படித்தான், முதல்ல மிஞ்சுவாங்க அப்புறமா கெஞ்சுவாங்க. வெத்த மகனை விட்டுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் இருந்துறாங்கன்னு பாத்துறேன். உனக்கு என்னப்பா, நீ ராஜா மாதிரி இந்த வீட்டுல இருந்துடலாம். உக்காரு உக்காரு. என்ன சுப்பாக்கா பேசாம நிக்கிறிய? தம்பி ஊன்னு சொன்னா போதும், பூங்களை வச்சு கண்ணில ஒத்திக்கும். தம்பி என்ன இருந்தாலும் மாமியார் வீட்டோட இருந்தா மரியாதை குறைவு தானே? அப்படி எவன் உன்னை குறைவா நினைக்கிறவன்? நான் தான் இங்கே இருக்கிறேனே. அப்படி அவனா உன்ன மட்டமா பேசினா அவன் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஆமா, சொல்றவங்க எதுக்கு சொல்லுவாங்க? உன்னை போல பின்னால குலைக்கிற நாயங்களை பத்தி கவலை எதுக்குன்னு? நான் நாயா? சும்மா ஒரு பேச்சு சொன்னேன் குப்பண்ணு. நாய உன்னோட ஒப்பிட முடியுமா? நாய்க்கு நன்றி உண்டு, உனக்கு என்ன வியாதி இல்லையே. தங்கச்சிமா கண்டிப்பா சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட இஷ்டம். உன் இஷ்டம் இங்க யாருக்கு வேணும்? நாதாரி இஷ்டம். ஏய் என்ன எல்லா மீறி பேசுறேன்? அத்தோட நிறுத்திக்கிட்டே சந்தோஷப்படு. அப்ப உங்க இஷ்டம் படி செய்ய நான் போறேன். எங்க போற குப்பண்ணா? நீ போயிட்டா கல்யாண வேலை எல்லாம் யார் செய்வாங்க? சுப்பக்கா என்ன பேசாம இருக்கிற? தம்பி சந்தேகப்படுறான்ல? இன்னி என்ன சந்தேகம்? இந்த வீடு உங்களதுதான், மகாராஜா மாதிரி இருந்துக்கலாம். என்ன தம்பி சந்தேகப்படுற? சரின்னு சொல்லு. சரி, நீங்க இவ்வளவு சொல்லும் போது அப்படி சொல்லு. பைத்தியகாரம் பைத்தியகாரம் சொல்லிக்கிட்டுமே ஆளு பதவியே பேர் முடியுதான். அறிவு கட்டவங்க உள்ள இடத்துல அடியே உங்களை பழிச்சுன்னு பிரகாசிக்காத என்ன? சரி சரி, கல்யாண ஏற்பாடு செய்யுங்க. நடக்கணும் தெரியுமா? நம்ம சரோஜாவை தான் சொல்லணும், அவ்வளவு ஆஸ்தியும் அப்பனையும் விட்டுட்டு மாப்பிள்ளைய தன் வீட்டோட இருக்க ஒப்புக்க வச்சுட்டா. அவ பிறந்த போதே சொன்னாங்க நல்ல யோக ஜாதகம், யாருக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோ அவ்வளவு தானே கிடைக்கும். வரங்க. சரிங்க. மீது நறுமலர் கணை வீசுதே,
மலர்கள் வீசும் மனத்தினாலே விரகதாபம் கனியுதே. மலர்கள் வீசும் மனத்தினாலே விரகதாபம் கனியுதே. இன்பமான இரவிதுவே. மாங்குயிலின் காதல் கீதம் மனதில் உணர்ச்சி தூண்டுதே. மாங்குயிலின் காதல் கீதம் மனதையே தாளாட்டுதே. இனிமையான நினைவு அலையில் இதயம் விரைந்து செல்லுதே. இனிமையான நினைவு அலையில் இதயம் மிதந்து செல்லுதே. இன்பமான இரவிதுவே. இன்பமான இரவிதுவே. இதயம் வெங்கும் மகிழ்வுறவே. சிந்தை மயக்கும் வெண்ணிலா விந்தை மருந்தை கூவதே. இன்பமான இரவிதுவே. எப்பாவது நீ உன்னையே மறந்துடுவேன். ஆனா இந்நாள் என் வாழ்க்கையை மறக்க முடியாத நன்னாள். நான் மட்டும் நம்ம முதல் நாள் அறிமுகத்தை மறக்கவே முடியாது. உன் முதல் பார்வை என் மனதை கவர்ந்து விட்டது. என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்தி உன்னையே கல்யாணம் செய்திக்க நான் அன்னைக்கே தீர்மானிச்சிட்டேன். அது என் அதிர்ஷ்டம் இல்லைன்னா உங்க அப்பாவை ஆஸ்தியை வெறுத்து எங்க வீட்டோட இருக்க சம்மதிப்பீங்களா? என் ஆஸ்தி என்ன? இந்த உலகத்துக்கே என்னை ராஜாவாக்கினார். உன்னை விட்டு போக மாட்டேன். உண்மையா சொல்றேன். உன்னை பார்க்காம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. சரோஜா, என் கோட்லயே சிகரெட் பாக்கெட் இருக்கு. என்கிட்டே இருக்கு, நான் மறந்து போயிட்டேன். இது உடம்பு சுகம் இல்லையா? இப்போ மயக்கமா தான் இருக்கு. ஆனந்தம் அதிகமானா ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். படுத்துக்க, விடிஞ்சா தன்னால போயிடு. நேரமாச்சி, போய் படுத்துக்கோமா. பரவாயில்லே, உனக்கு எவ்வளவு பொறுமைம்மா. எந்த புண்ணியவதி உன்ன மருமகளை அடைய போறாளோ? கொடுத்து வச்சவன் உங்களுக்கு மாத்திரம் என்னத்தே, ரொம்ப நல்லவங்க. உங்க மனசுக்கு ஏத்த மருமகன் வருவான். Thank you.
நல்லா சாப்பிடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எல்லாம் நம்ம கல்யாணம். வாயா வாயா வாயா. வா. கேட்டு விசாரி. கவனி கவனி. என்ன திங்கிறீங்க? எட்டு தோசை. எட்டா இங்க நீங்க எடுத்துட்டு போறியா? இங்க ஐயா. போடப்பா போடு. அப்ப சரி. சாம்பாரை ஊத்துறேன். இதுக்கெல்லாம் அவட்ட காசு இருக்கா? காசுக்கு நீ பிச்சை காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். இந்தா முதல் மாப்பிள நினைச்சா இந்த ஹோட்டலே வாங்கி விடுவான். முதல்ல தூக்கிட்டு வா. என்ன வீடு சொல்றது? ஏன் சொம்புக்கு இதென்ன குறைஞ்சு போச்சு? தூக்கிட்டு வா. இந்த சகுனி பேச்ச கேட்ட உன் தலையில கல்லு தான் வந்து விடும். நீ முக்கியமா ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். தம்பியை செல்லமாவே நம்ம வீட்டோட வச்சிருக்கோம் இல்லையா? வேற யாரா ஒரு மருமகன் வந்தா ஒப்புக்கொள்வாளா? தங்கச்சி தம்பிக்கு சித்திமாவ ரெண்டு பேரும் ஒத்திமையா போயிடுவாங்க. என்ன சொல்ற? நிஜம்தான்ப்பா. பத்மா படிச்சவளா இருந்தாலும் பதுசான பொண்ணாதான் தெரியுது. முடிச்சுக்கலாம். நீ போய் பேசிட்டு வா. இந்த கல்யாணம் கூட உங்க கையாலே நடக்கட்டும். ரைட். போயிட்டு வாண்ண. என்ன சொல்ற குப்பண்ண? சரி, வேற வழி. அதெல்லாம் முடியாது. வரதட்சணை ரூபாய் 50,000 ரொக்கமா எண்ணி வைக்கணும். இப்பவே ரொக்கமா வேணும்னா எப்படி? அப்புறமா தர்றேனே. முடியாது. கண்டிப்பா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. என்ன குப்பண்ண ஏதோ முட்டுக்கட்ட போறாரு சித்தப்பா? சித்தப்பாவா? என்னடா இது? கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாமே. யோயோ, அவருக்கு இல்லாத ரோஷம் உனக்கு எதுக்கு? என்ன விஷயம்? 50,000 வரதட்சணை வேணுங்கிறாரு. வாய் குப்பண்ணா, உனக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? காலனா தேவையில்லை கல்யாணத்தை நடத்துங்க. காலனா தேவையில்லையா? ஆமா ஐயா, உன் தலையில என்ன களிமண்ணா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கடைசியில சொத்தெல்லாம் மரும பிள்ளைக்கு தானே. சொத்தெல்லாம் இப்பவே எழுதிட்டுமே? இப்பவே எழுதி வச்சுட்டு அப்பா அம்மாவை தலையில துணியை போட்டு போய் சொல்றியா? ஐயோ, நல்ல ஆளியா நீ. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உன்னை அனுபவிச்சு வச்சாங்க பாரு. அவங்கள சொல்லணும், கல்யாணம் நடக்கிறதுன நிச்சயம். சித்தப்பா, முகூர்த்தத்தை வைங்க. முடியாது. இதுக்கு என் தங்கச்சி ஒப்புக்கொள்ளாது. ஒப்புக்கொள்ளாது? ஒப்புக்கொள்ளாது. என்ன, நான் இங்க வந்தது எதுக்கு? அருமையா பஞ்சி. மாப்பிள்ளைய ஒண்ணும் சொல்லிடாதப்பா, அவருக்கு ஏதாச்சும் கோவம் வந்துற போகுது. அது எப்படி சுப்பக்கா? வீட்டு வாசல கவனிக்காம சும்மா இப்படி ஊற சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா? இதப்பா, நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போய் பா. தம்பி, இந்நேரம் எங்க போயிருந்த? நான் எங்க போயிருந்தேன்? இங்கதானே இருந்தேன். ஏதோ சாப்பிட்டு வந்துருக்கா? நான் சாப்பிடவே இல்லையே. சத்தியமா சொல்றேன். உன் பாச்சாலா நம்ம கிட்ட பள்ளிக்கா தெரியுமா? நீ இந்த மாதிரி வெளியே சுத்திக்கிட்டு இருந்தா செல்லமா கதை என்ன ஆகுது? இங்க
அடே ராமசாமி, என்ன ஐயா கார் கொண்டு வந்திருக்கியா? ஐயா வரல சொல்றீங்களே. பரவாயில்ல லட்சுமி, வா நாம இந்த கார்லயே வீட்டு போயிடலாம். கார்லயா? ஆ, இன்னைக்கு நம்ம கூலத்தை கொஞ்சம் மாத்திக்கிடுவோமே. எஜமா எஜமாட்டி மாதிரி கார்லயே போயிடலாம். உட்காரு. காலத்தை மாற்றினான், கட்சியை மாற்றினான், கோலத்தை மாற்றினான், கொள்கையை மாற்றினான். ஆனால் மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. காட்டு நிலங்களை மாற்றிவிட்டான், அவன் கரடி புலியையும் அடக்கிவிட்டான். காட்டு நிலங்களை மாற்றிவிட்டான், அவன் கரடி புலியையும் அடக்கிவிட்டான். இமயத்தில் கொடியை ஏற்றிவிட்டான், இமயத்தில் கொடியை ஏற்றிவிட்டான். இந்த வானில் உலகினை சுற்றிவிட்டான். மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. அளவேதான் இதயம் வைத்தான், கடல் போல் அதிலே ஆசை வைத்தான். கையளவேதான் இதயம் வைத்தான், கடல் போல் அதிலே ஆசை வைத்தான். மெய்யும் பொய்யும் கலந்து வைத்தான், மெய்யும் பொய்யும் கலந்து வைத்தான். அதில் மானிட தர்மத்தை மறைத்து வைத்தான். ஏனோ மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. காலத்தை மாற்றினான், கட்சியை மாற்றினான், கோலத்தை மாற்றினான், கொள்கையை மாற்றினான். மனிதன் மாறவில்லை, அவன் மயக்கம் தீரவில்லை. நீ புது பண்ணல, திருஷ்டி கழிக்கிறாங்க. திருஷ்டி வாவா போலாம். என்ன அப்படி பாக்குற? ராஜா 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 என் தம்பிதான். அப்போ சிதம்பரனாரு? உன் மாமனாரு. அப்பா அப்பா, மகராசியாரம்மா, அம்மா லட்சுமி. இதுவரை பெண்கள் எல்லாம் வீடு விரிச்சோடி இருந்தது. நீ வந்தது இந்த வீட்டுக்கே ஒரு புது கலை ஏற்பட்டிருக்கு. வீட்டுக்கு பெரிய மருமக. இனி இந்த குடும்ப வாரணம் தான் உன்னுடையதான். அம்மா பஞ்சு வயசுல பெரியவனானாலும் சுபாவும் குழந்த மாதிரி, அவன் பேச்சு எடுப்படலன்னா எரிஞ்சு விழுவான். இவன் எப்படிதான் சமாளிக்க போறியோ? நீ என்ன பாது, பொம்பளைங்க முன்னாலே மானத்தை வாங்குவீங்க. பாத்தியா பாத்தியா, இதான்
இவ்வளவு அநியாயம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அப்ப நான் சொன்ன கேட்டியா? இப்ப அனுபவி அனுபவி. சரோஜா சரோஜ எங்க? அம்மா சரோஜ மேல வர்றியா இல்லையா? அவ வரமாட்டா, நீ போய் படு. வரமாட்டா? எப்படி வரமாட்டான்? நான் பாக்குறேன். ஆம், நீ உள்ள போமா. சரோஜா என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற? உன் கோலத்தை பார்த்தா யாருதான் பயப்பட மாட்டான். ஆமா, நான் சிங்க குட்டி. ஆமா ஆமா ராஜா, என் கண்ணுக்கு போய் படுத்துக்காமா? எனக்கு தூக்கம் வரலையே. கொஞ்சம் போட்டாதான் தூக்கம் வரும். உனக்கும் கொஞ்சம் போடுற. கூப்பிடுன குடு குடு குடு. மை டியர் மதர் இல்ல அத்தை அம்மா, ஐ வாண்ட் மணி. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமும் இல்ல ஒண்ணும் இல்ல, போய் பாடு. எனக்கு பணம் தேவை. கொடுக்கறீங்களா இல்லையா? முடியாது. குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கு பணம் வேணுமா? பணம் வேற எதுக்கு? பணம் அதுக்கு தானே. கொடுங்க. இல்ல அப்பா. இல்ல குத்தி கொலை பண்ணுவேன். குத்திடுவேன். அப்போ உன் தங்கச்சி கிட்ட சொல்லி பணத்தை கொடுக்க சொல்லு. வா சொல்லு. தங்கச்சி, பால் பணத்தை கொடுத்து இல்ல ராஜத்து போயிடுவான். பரவாயில்ல, எனக்கான கூட சரி, வேற யாருக்கான சரி, கொடுக்க முடியாதுன்னா முடியாது. முடியாது? அப்ப இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னா போறேன், இப்பவே போறேன். சரோஜா காமா. அவ எப்படி வருவா? ஏன் போஞ்சு அது என்னோடு வராம? உனக்கு என்ன வீடா வாசலா? அவ எங்க இருப்பா? எங்கயா? பிளாட்ஃபாரத்துல. சரோஜா வர்றியா இல்லையா? அவ வரவும் மாட்டா, நான் அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன். சரி, நீ எப்படி அனுப்ப மாட்டேன்னு நான் பாக்குறேன். உன்னை கோட்ல நிறுத்தி அவளை இழுத்துட்டு போறேன். அம்மா அம்மா முல்ல கும்மா முல்ல சும்மா இரு. ஒரே ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா வளர்த்தோம். உங்க கையில ஒப்படைச்சிட்டு உங்க அம்மாவுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் செய்துகிட்டு என்ன குடும்பப்படுத்துவாங்களே? கொஞ்சம் கவனிச்சுக்கோப்பா. அந்த கவலை வேண்டாம் அத்தை. பத்மாவுக்கு ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது என்ன நீ மங்களகரமா மாமியார் வீட்டுக்கு போகும்போது? உனக்கு என்ன தெரியும் என் வேதனை? மாமி நாத்திகளோடு எப்படி குடும்பம் நடத்த போறாளோ. உனக்கு அந்த கவலை வேண்டாம், நான் தான் இருக்கேன், போய் கவனிச்சுக்கிறேன். புறப்படுங்க புறப்படுங்க, நேரம் ஆகுது. ஐயா இந்தாங்க பணம், அம்மா கிட்ட கொண்டு போய். அம்மா இந்தாங்க அம்மா பணம். லக்ஷ்மி லக்ஷ்மி இத வந்துட்டு. வேண்டாம் போ. வேண்டாம் விடுவேனா? என்ன என்ன பண்ணுவேன்? ராஜா வாவா சரோஜா கூட்டிட்டு வரல. அதுக்குள்ளயா சிகிச்சை எல்லாம் பூர்த்தியாக வேண்டாம்? இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே டோஸ் கொடுத்துட்டேன். திருடனை போல குடிகாரனை போல நல்லா நடிச்சு அம்மாவையும் பொண்ணையும் தலைகணத்தவும் போட வச்சிட்டேன். இப்ப சரோஜாவுக்கு தாய் வேணுமா இல்ல தண்ணி போடுற புருஷன் வேணுமான்னு அவளா தீர்மானம் பண்ணிக்கணும். என் தங்க என்ன தப்பு செஞ்சான்? எவ்வளவு பெரிய தண்டனை.
சரோஜா நல்ல பொண்ணு, அவளை இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயம் இல்ல. இதெல்லாம் உங்க தங்கையோட நன்மைக்கு தான். சரோஜா நல்ல பொண்ணுன்னு தானே நான் கல்யாணம் செய்துக்கிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வயசாச்சு எனக்கு இல்ல, இப்ப உனக்கு தான் நடக்குது தண்டனை. போறாது வா பத்மா. பாலில் தண்ணீர் கலந்ததற்கு அபராதம் ரூபாய் 2000. அநியாயம் அநியாயம். பால்ல தண்ணி கலக்காம பெற்றோரைய காப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், பால்கார சங்கத்துக்கு கூட்டி வச்சு ஸ்ட்ரைக் பண்றேன். பால்ல தண்ணீர் கலக்கப்படாது சக்கால சட்டம் போட்டிருக்காளே, உனக்கு தெரியுமோ? தேசோ தெரியும். பால்ல தண்ணி கலந்தா அபராதம், தண்ணியோட பால் கலந்த தப்பு இல்லையே. அப்படி செய்தா சரியா போகுது. அசல் பால் சாப்பிடுற ஆம்பளை எவன் இருக்கான்? அஜீர்ணத்தால சாபம். உங்க ஆரோக்கியத்துக்காகத்தான் நாங்கள் பால்ல தண்ணி கலக்கிறோம். பால் சங்கதி தண்ணி சங்கதி நமக்கு தெரியாது. இந்த வீட்டை கண்டுபிடிக்க இந்த வீதி எல்லாம் 100 தடவை சுத்தி அலைஞ்சிட்டேன். அது என்னம்மா அது? நம்ம பத்மா வீடு எங்கன்னு இந்த தெருவுல கேட்டா ஒரு பரதேஸ் பைய கூட சொல்லி தொலைக்கலையே. ஆமா, பத்மா வீடு எதுன்னு கேட்டா எவன் சொல்லி தொலைப்பான்? இது என் வீடு. இன்னும் உன் வீடு என்ன? உன் வீடு பத்மா, இந்த வீட்டு மருமக, இது அவ வீடுதான். பத்மா, பத்மா கண்ணு. பத்மாவும் இல்ல கண்ணும் இல்ல, அவ புருஷனோட ஊரை சுத்த போயிருக்க. சரி, அவங்க வர வரல நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். யாரம்மா இவங்க? இது வா, பத்மாவோட அத்தையன். ஆமாமா, நான் தான். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாயன். இந்தா, அவளை யாரு நினைச்ச? உன் மக இல்ல? ஆமா, இவ புருஷன் கூட இவளை விட்டுட்டான்னு சொன்னாங்களே. யார் சொன்னது? புத்தி இல்லாதவங்க. யாரோ என்ன, ஊரே சொல்லுத. ஆமா, புருஷன் கைவிட்ட பொண்ணுகளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்து உத்தியோகம் வாங்கி தராங்களாமே, அங்க அனுப்ப கூடாது? என் மகளுக்கு அப்படி ஒண்ணும் தலையெழுத்து இல்ல, சாப்பிடறதுக்கு வேண்டிய சொத்து இருக்கு. ஆமாமா, இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு துணையா இருக்கும். அம்மா, இத பாரு, என் மகளை ஏதாச்சும் சொன்னேன்? நான் என்னத்த சொல்லிட்டேன்? உள்ளதை தானே சொன்னேன். அவளுக்கு இருந்தும் ஒண்ணுதான், நமக்கு இல்லாமையும் ஒண்ணுதான். அம்மா. அம்மா, நீ இங்க வந்த? போவலையா? என்ன போ சொல்ல, நீ யாரு? யோ, இந்த பொட்டிய கொஞ்சம் உள்ள வை. என்ன யாருன்னு நினைச்ச? அட தெரியல, உன் கையில இருக்கிறத பார்த்தால. இந்த அம்மா, மரியாதையா பேச கத்துக்க. அவர் யார் தெரியுமா? என் அண்ணன். எல்லாம் தெரியும், கல்யாணத்துல பார்த்தேன். நம்மளவங்க தானேன்னு சொன்னேன். நம்ம வேலையை நாம செஞ்சுட்ட தப்பா? தாங்கள் யார் அக்கா? நம்ம பத்மா இல்ல, அவ அத்தை. அதான கேட்டேன், காவேரி அதி எடுபட்டி எடுபட்டிய. ஏன் இப்படி எடுத்துட்டு போற? அதுவா தெருவில் ஏரியா? ஆமா. என்ன இது பாத்தியா தம்பி? என் பொட்டிய வீசி எறிஞ்சிட்டு வெளியே விரட்டுறாங்க. ஏமாமா, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இதுதானா மரியாதை? நீ சும்மா இருடா, உனக்கு என்ன தெரியும்? என் வீட்டுல வந்து என்னைய அதிகாரம் பண்றா? அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல, அவங்க வந்து கதி இல்லாம வரல. அப்படி சொல்லு தம்பி, புதுசா குடும்பம் நடத்துற குழந்தை எப்படி இருக்கான்னு மனசு துடியா துடிச்சு ஓடோடி வந்தா அதுக்கு இதுவா மரியாதை? நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்கம்மா, உள்ள போங்க. சரிதான், பழுத்த மட்டையை பார்த்து குருத்து மட்டை சிரிச்சுதான். அதாவது எனக்கு கொம்பு முளைச்சு போச்சுல. முளைக்காம எப்பவும் அப்படியே இருப்பாங்களா? வா பத்மா. தங்கச்சி, உலகமே பிரளயத்துல மூழ்க போகுதுன்னு பத்திரிகையில படிச்சு அலட்சியமா இருந்தேன். இப்ப அதுக்கு அறிகுறி நம்ம வீட்டுல ஆரம்பமாயிடுச்சு. நம்ம என்ன செய்யலாம்? தெளிவா உட்காருவோம். அது என்ன பத்மா, உங்க அத்தை வீடு தேடி வந்திருக்காங்க, நீ பேசாம இருக்கிறியே. அந்த அம்மா சங்கதி உங்களுக்கு தெரியாது, வாய் பொல்லாதது. அப்ப அவசியம் நம்ம வீட்டுல இருக்க வேண்டியதுதான், எங்க அம்மாவுக்கு பொருத்தமான ஜோடி. எல்லாத்தையும் பூட்டு போட்டு உட்காந்துட்டியே, சமையலரை சாவீங்க. இல்ல இல்லையா, மரியாதையா குடுக்குறியா? என்ன கையில குடுக்க முடியாது? சும்மா இருமா, எடி சாவிய. முடியாது. முடியாதுன்னா பூட்ட உடைப்பேன். நான் ஒண்ணு கையால் ஆகாதவில்லை. எங்க உட பாக்கலாம், வாப்பா இருக்கலாம்.
சீக்கிரமா வர சொன்னார். பிரியமுள்ள சரோஜாவுக்கு போலீஸ் என்னை பின்தொடர்கிறது. உன்னை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு முக்கியமான சமாச்சாரம். எனக்கு ஒரு இடத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. இன்றிரவு நான் 12 மணிக்கு ஊருக்கு வடக்கு எல்லையில் வந்திருக்கிறேன். நீ என்னோடு வர பிரியப்பட்டால் அங்கு வந்து சந்திக்க. இப்படிக்கு ராஜா.
அருகே செல்கிறார். எப்படி செல்வாய்? அவன் குடிகாரன் திருடன். நகைகளை கயிற்றுக் கொண்டு உன் கடித்தை நிறுத்தி நட்டாற்றில் தள்ளிவிடுவான். ஏன் சந்தேகப்படுகிறான்? ஓ ஓ, எப்படி உள்ளவனா இருந்தாலும் கணவன் அருகில் இருப்பதுதான் மனைவிக்கு கௌரவம். கணவனை விலகி இருந்தால் மனைவிக்கு வாழ்வில்லை. எவ்வளவு சீரும் சிறப்பாக இருந்தாலும் அவள் நடைப்பிணந்தான். போகாது, என் பேச்சு கேள். நீ பல கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடு, ஜாகிரதை. இப்போது இங்கே என்ன சுகமடைகின்ற? இப்படி அவச்சலுடன் வாழ்வதை விட அதுவே நல்லது. போ போ. எங்கடி பிரியாணா? அவர் வர சொல்லி கடிதாசு போட்டிருக்காருமா. நான் போறேம்மா. போதும், நிறுத்து. நடுஜாமத்துல வர சொன்னாரா? இவ போறா. அம்மா, அவர் பெரிய சங்கடத்துல இருக்காருமா. இருந்த அனுபவிக்கட்டுமே. நீ என்ன அவனுக்கு துணையா? இல்லம்மா, நான் போகணும். என்ன பிடிவாரம்? நீ போக முடியாது. இதுல மூ அதிகாரம் என்ன? அதிகாரம் இல்லையா? இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அவ்வளவுதானா? பெத்த வயது உயிருக்குயிரா வளர்த்த ஆசையெல்லாம் உண்மையிலதான் வச்சிருந்தேன். என்ன மோசம் செஞ்சுட்டு போறேங்கிறிய. என் கண்ணதர நீ இல்லைன்னா இந்த கத்த உயிர் வாழ்மாமா? இப்படி செல்லமா வளர்த்துதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னுடைய அறிவீனத்துக்கு என்னை பலியாக்கினேன். உன் வார்த்தையை கேட்டுதான் புருஷனை பிரிஞ்சு என் வாழ்வையும் பாழாக்கிக்கிட்டேன். பெத்தவளையா இப்படி பேசுறது? போதும், சும்மா இரு. பொண்ணுக்கே புத்தி வந்து புருஷன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது சந்தோஷப்படாம அழறிய. மறுபடிக்கு என்ன தெரியும்? மக்களோட அருமை. போதும், நீதான் அதிசயமா பெத்துட்ட. பிள்ளையில படுறதுதான் பிரமாதமா? நாய் நரி கூட நாலஞ்சு குட்டி போடுது. இந்த சரோஜா, உங்க அம்மா பேச்சுக்கு என்ன? போதும், எங்க விஷயத்துல நீ என்ன வக்காலத்து? என்ன சண்டை பிரசண்டை பாருங்க. அந்த குடிகார வர சொல்லி எழுதுனா இவ போறான். அதெல்லாம் போக முடியாது. என்ன தடுக்க நீ? நான் போய்தான் தீருவேன். பெத்தவளை விட்டுட்டு எப்படிமா போறது? சரோஜா, என் பேச்சு கேளு. அவன் மேல கேசு போட்டு விவாகரத்து பண்ணி வச்சுறேன். போதும், வாய் மூடு. அட சும்மாரியா, நல்ல யோசனை சொல்ல வந்துட்ட. யோசனை, புருஷன் நல்லவனோ நாடோடியோ அவன் கூடவே இருந்து கொண்டாடி திருத்தி கொண்டாடாம நாதாரியா விட்டுறதா அழகா? சரோஜா, இவங்க பேச்சுக்கண்ணா, நீ புறப்படுமா? போறியா? போ. அவன் கையாலேயே சாவு. ஒரு மூச்சு அழுதுட்டு நான் தலைமுடிகிறேன். எனக்கு மகளே பறக்கலன்னு நான் மறந்துடுறேன். அப்பா, ராஜா தந்தி அடிச்சிருக்கான். சரோஜாவை கூட்டிட்டு வரானா? இந்த வீட்டுக்கு வரலப்பா. அவங்க ரெண்டு பேரும் நம்ம தோட்டத்து குடிசையிலேயே தங்கி தோட்ட வேலையெல்லாம் செய்ய போறாங்களாம். அவன் யாருங்கிறது சரோஜாக்கு தெரியக்கூடாதான். அது எப்படி பண்ண முடியும்? ரொம்ப சுலபம்ப்பா. நாம அந்த பக்கம் போகாம நம்ம முனுசாமி அனுப்பிச்சு அவனே அவங்களை வேலைக்கு வச்சுக்கிறான். ஓ, அப்படியா? சரி சரி, அதெல்லாம் நீ கவனிச்சுக்க. முனுசாமி, நீ நம்ம தோட்டத்துக்கு போ. அப்பா, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் தோசை தள்ளுபாய். மறுபடியும் நின்னு போச்சே. கார் பார்த்தா புதுசா இருக்கு, தகராறு பண்ணுதே. அரே பாய்,
நீங்கள் எப்போ கல்யாணம் கட்டினா? கல்யாணமா? சமீபத்தில் தான். அப்ப நீங்களுக்கு ரொம்ப பழகி போயிருக்கணும் பாய். எங்க பாய்? புது காடி புது பீவி பழகிற வரைக்கும் போர் முஷ்கில் பாய். ரொம்ப கஷ்டம் பாய், ரொம்ப கஷ்டம். அரே இறங்கு பாய், இறங்கு, தள்ளு தள்ளு, இறங்குமா, தள்ளு தள்ளு. நீ வருவேன்னு பார்த்து பார்த்து என் கண்ணு கூட பூத்து போச்சு. அதுக்குள்ள வந்துட்டே என் கணக்கு பிரகாரம் நீ பத்து நாள் இருக்க விடுதலையாவ. ஏன்பா, நான் முன்னாடி வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? பாத்தியாப்பா பாத்தியாப்பா, சாதா இந்த மனுஷன் கூட இதே தொல்லாதான். வேலை வெட்டியும் கிடையாது, ஒரு நயா பைசாவு கூட வழி இல்ல. ஆனா அதுதான் போகட்டும், இந்த சுப்பம்மா மகளுக்கு கல்யாணம் ஆச்ச, பாத்துக்கிட்டா மனுஷன் இடிச்சு வச்ச புளி மாதிரியா இருப்பாரு. நிறுத்துங்க, சரோஜாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன என்ன செய்ய சொல்றேன், வந்த சம்பந்தத்தெல்லாம் நானும் வெட்டிதான் பார்த்தேன். கடைசியில ஒரு குடிகார பேவலை மோசம் செஞ்சு முடிச்சு போட்டேன். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். அவசரமா 100 ரூபாய் பணம் வேணும். இப்ப எதுல என்கிட்ட 100 ரூபாய்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் தரல, நான் என்ன செய்வேன்னு தெரியாது. அப்படி கேளுப்பா, அப்பதான் இந்த மனுஷனுக்கு உரைக்கும். வரகன சாப்பாடு போடுறோம். அப்ப இத்தனை நாளா இந்த கட்ட நிம்மதியா கடந்தது, இனிமே என் உழப்பு நாய் படுற பாடுவேன். ஈஸ்வரா, என் விரோதிக்கு கூட வேண்டாம் ஐயா இப்படி ஒரு புத்தர ரத்தனம். சூட எவ்வளவு நல்லா இருக்கு. இருக்கும், சும்மா வந்தது இல்ல. தொடர, நான் கஷ்டப்பட்டு செஞ்சது, தொட்ட கைய உடைச்சிடுவேன். என்ன ஏ, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? சீச்சி, உன்னோட எனக்கு என்ன பேச்சு? நீ ஏன் எதிரல? நீ ஏன் எதிரல? நீ எனக்கு போட்டியா? நீ எனக்கு போட்டியா? நான் இந்த வீட்டு எஜமானி. நான் இந்த வீட்டு எஜமானியோட அத்தை. சீச்சி போ, சச்சப்பா. என்னங்க பத்மா இருக்காளா? யார் நீங்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? ஏம்மா, நீங்க பத்மா ஸ்நேதிகளா? வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? அவ வீட்டுல இல்ல, போங்க. நீங்க இருங்க, போ சொல்றதுக்கு நீ யாரு, உட்கார் சொல்றதுக்கு நீ யாரு, போங்க. நீங்க இருங்க, நான் போய் காசு கொண்டறேன். காசி மட்டும் என்ன, பலகாரம் கூட கொண்டு வரியா? ஓ, பலகாரம் கூட கொண்டறேன், நீ என்ன செய்வேன்னு பாக்குறேன். உங்களுக்கு வெக்கம் இல்ல, ஊரார் வீட்டுல ஓசல திங்க வந்துட்டீங்களா? போங்க போங்க. என்ன தகுஜி, ஏன் இப்படி மிரண்ட மங்களாட்டம் ஓடுதுங்க? பின்ன என்ன, வேலை வெட்டி இல்லாம ஊரார் வீட்டுல திங்க வந்தா அதான் விரட்டினேன். நல்ல காரியம் செஞ்ச. தங்கச்சிமா, அர்ஜென்டா எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும். 100 ரூபாயா? எங்கிட்ட இல்லையா? என்ன இல்ல, என்ன முடியாது, என் பையன் கழுத்த நெரிக்கிறான். இன்னைக்கு நீ குடுத்து தான் அவனை நான் வாங்கிக்கிட்டு தான் போகணும். என்ன தூக்கிப்பட்டு ஓச்சாலும் தம்படி பேராது. ஓதைக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம், கொத்து சாப்பி எப்படி தள்ளு. எங்கே அவங்க? எங்க அந்த பொண்ணுங்களா? அப்பவே போயிட்டாங்களா? என்னம்மா இது, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு செய்யற மரியாதையா இது? என் தங்கச்சிக்கு மரியாதை தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஒன்னாந்தது வீணா போவேன், என்கிட்ட கொடுங்க. இந்த கணச்சே, திருங்க திருங்க, நல்லா திருங்க, என் வீட்டையே அழிச்சுடுங்க. இத பார், அந்த பேச்செல்லாம் பேசாதேங்கிறேன். உன் வீடு இங்க எங்க இருக்கு கேட்டியா? என்ன கேட்டேன்? அவங்க சொல்றது பயந்துதான். காயறி காராபுண்டி ரொம்ப பேஸ்ட், இன்னும் கொஞ்சம் தள்ளு. இந்தாங்கச்சி, உங்களுக்கு இல்லாதா பேஷா இருக்கும். சும்மா கிடைச்சா ஜோராவும் இருக்கும், சூடாவும் இருக்கும். நாய போல திங்கிறீங்களே, திண்ணுங்க. ஏய் நாயகின் பேசுன, பல்ல உடைச்சிடுவேன். மரியாதையோட பேச கத்துக்க. பல்ல உடைச்சிருக்கியா? வாடி பக்கம், வாடி இந்த பக்கம், நீ வாடி இப்படி, வாடி இந்த பக்கம், நீ வாடி. என்னடி அத்த, எல்லாம் ஒண்ணால வந்த வேணதான் இது. நான் தான் இந்த வீட்டுல எல்லாருக்குமே இலக்காரம் தான். மகனுக்கே பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எங்க பிடிக்க போகுது? சும்மா வாசனாங்க, தாய் விஷம் தாரம் வெல்லம். போதும் நிறுத்து, எப்பவும் யார பத்தியாவது பேசலன்னா உனக்கு தூக்கம் வராது. அம்மா அந்த மரியாதை கொடுத்தா அது காப்பாத்துக்கிறியா? நீ வீட்டுல வெளியே எல்லாரும் மேலயும் ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? பத்மா, நீ போய் சாமான் ரெடி பண்ணு. எங்கடா பிரயாணம்? பெங்களூர். இந்த வீட்டுல இருந்தா பைத்தியம் பிடிக்கும். நீங்க ஏன்டாப்பா போறீங்க? நானே போறேன். சந்தோஷமா இந்த வீட்டுல வாழுங்க. இந்த பாழாப்பன அதிகாரம் எனக்கு வேண்டாம். இந்தாங்க சாரி, தரையில போட்டு. நீ
கோபி சொத்து பரவாயில்ல, எனக்கு வண்டி 100 ரூபா தான். நிலம் ஆண்டவனுக்கே ராஜ்யம். கொண்ட
நான் தான் குப்சா மகன் பூபதி. அப்படியா? வா 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 உட்கார் உட்கார். அதர்க்கட்டோ சுப்பமாதா எங்க? அவ கொல்லப்புறத்துல இருப்பா. ஆ அத்தை 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 என்ன இங்க கிடக்குற அசோகவனம் சீத மாதிரி என்ன உடம்பு இழைச்சி திரும்பா போச்சு? இழைக்காம என்னப்பா செய்யறது? எல்லாம் மன வேதனை. உனக்கு என்ன வேதனை? அள்ளி மாதிரி அரசாட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த காலம் மலை ஏறி போச்சப்பா. கடைசியில் இந்த ராட்சசிக்கு எழுந்த கேலிக்கு ஆளாயிட்ட. யார் அவ? அவதான் காவேரியா. காவேரி என் மருமக இருக்காளே அவளுடைய அத்தை. இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். அத்தை ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட எங்கிட்ட ஏதுடா கண்ணு பணம்? இந்த பார், இந்த வீட்டு அதிகாரம் எல்லாம் அந்த கடங்காரி கையில தான் இருக்கு. அவ புட்டிய திறந்தி நான் 100 என்ன 1000 கிடைச்சு. போ இப்ப இப்ப எடுத்துக்கோ. போ வர யாரும் நாதி இல்ல. உன்னை வளர்த்து எங்க மூத்தார் பண்ண உனக்கே கொடுத்து என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். எங்க அப்பா கூட என்கிட்ட சொன்னாரு, நான் வரேன். தம்பி தம்பி, பணத்தை கண்டபடி செலவு பண்ணாத. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. தெரியும் தெரியும். போய் நான் சங்கடப்படுவேன் அப்படி சொல்றீங்க. அனுபவம் இல்லாத சமையல். நீங்க வயிறு நிறைய சாப்பிட கூட முடியல. சமையல் முக்கியம் இல்லை சரோஜா, அது செய்யறவங்க மனசுதான் முக்கியம். அன்போட எதை பரிமாறினாலும் அமிர்தத்துக்கு சமானம். நீங்க எவ்வளவு நல்லவங்க. என்ன லாபம்? உன்னை சுகமா வச்சுக்க முடியலையே. இப்ப மட்டும் எனக்கு என்ன குறைவு? நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறதெல்லாம் தொடச்சு பொண்ணுக்கு அனுப்பிச்சிட்டா. இன்னும் இருக்கிற நகையெல்லாம் வித்து கூட அவளுக்கு அனுப்பணுமா?
அவ மேல இருக்கிற நாலு நகைய கைட்ன தவிர அவ திமிர் அடங்காது. வா தம்பி. ராத்திரி அவ்வளவு ரகல பண்ணிய பையனை ஜெயிலுக்கு அனுப்புறேன் சொன்னிய, இப்ப அனுப்ப பார்க்கலாம். ஏன் பேசாம இருக்கேன்? நான் என்னப்பா சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் சொல்லல? ஒண்ணு சொல்லல. ஜாக்கிரதை, போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் சொல்லலையா? ஒரே குத்து. ஐயோ இருடாப்பா கொடுத்துறேன். கைட்டு கைட்டு மணகல. அந்த கை வளையல் காட்டு சங்கிலிய தோட கைட்டு. இதப்பா கொடுக்குறேன். குடுக்குடே. போலீஸ் கூப்பிடியா? உள்ள தள்ளி கதவு தாமா போடும். வேற ஒண்ணு இல்லப்பா, வேற யாருக்காவது வித்தியனா சரியா பணம் கொடுக்க மாட்டாங்க, அத நானே கொடுத்துறேன். கொண்டா வாப்பா. யாத்திரைக்கு பிருந்தாவனம் கற்பக சோலையும் ஏனோ, வேல்விழி மாது என் அருகில் இருந்தால் வேறே சொர்க்கமும் ஏனோ, வேல்விழி மாது என் அருகில் இருந்தால் வேறே சொர்க்கமும் ஏனோ. காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனம் கற்பக சோலையும் ஏனோ, ராமேஸ்வரம் திருக்கழுக்குன்றமும் ஏனோ, ஆறுயிர் பதியும் அருகில் இருந்தால் வேறே தெய்வமும் ஏனோ, ஆறுயிர் பதியும் அருகில் இருந்தால் வேறே தெய்வமும் ஏனோ. தீர்த்த யாத்திரைக்கு ராமேஸ்வரம் திருக்கழுக்குன்ற பதனம் பூர்ண சந்தன் போல் பகலில் நிலவாய் காயவே, புன்னகை பதனம் பூர்ண சந்தன் போல் பகலில் நிலவாய் காயவே, உங்கையில் மேவும் பனிமலர் பார்வையில் புலகம் நீலகிரியாகவே, உங்கையில் மேவும் பனிமலர் பார்வையில் உலகம் நீலகிரியாகவே. காதல் யாத்திரைக்கு கொடைக்கானல் காஷ்மீர் எல்லாம் ஏனோ, பதியாதரவே சதியின் மோட்சம் என பழைய சாத்திரம் பேசவே. தீர்த்த யாத்திரைக்கு சிவ கைலாசம் ஸ்ரீ வைகுண்டமும் ஏனோ, உயிரும் உடலும் போல் சதிபதி இருந்தால் உலகமே சொல்கம் ஆகாதா. காதல் யாத்திரைக்கு பிருந்தாவனமும் கற்பக சோலையும் ஏனோ. சரியான பாடம் கத்து கொடுத்தாச்சு, ஏன்னு கேட்க ஆள் இல்லாம கொல்லப்படத்துல அழுதுகிட்டு இருக்கான்.
நீ வந்து செந்தி இல்ல இப்ப என்ன ஆகும் நான் ஒண்ணும் செய்யலப்பா எல்லாம் அவ புள்ளைய செஞ்சான் எங்கிட்ட கூட ஏகறனா நாலு குடுத்து தள்ளிட்டேன் ஆஹா லட்சுமி நான் வெளியே போயிட்டு வரேன் உள்ள நீயே கவனிச்சுக்க விரும்பாம வெளியே வரட்டு அவ்வளவுதான் வந்துட்டியா எவ்வளவு தைரியம் உனக்கு டேய் என்ட்ரி என்ட்ரினா முடியாது இது என் வீடு உன் வீடா உன் வீடு எங்க இருக்கு இது இல்ல டேய் என்ட்ரிக்கே இல்லையா எழுந்திருக்க மாட்டே மாட்டியா மாட்டியா மாட்டா நீங்க உட்காருங்க சின்னம்மா நீ ஏடி பெரியம்மா அம்மா பெத்த பொண்ணம்மா அப்பா பெத்த பொண்ணு இல்ல டேய் உன் கையில கட்ட முளைக்க யாரடி நீ நீ யாரடி நானு நாடறிஞ்ச நாச்சு முத்து நாத்தி நானு பேர் எடுத்த பேச்சு முத்து பேத்தி அடச்சி வாய மூடு इटम வேலைக்கு போக போறது கம்ப்ளீட் ரெஸ்ட் நல்லா இருக்கு வேலைக்கு போலனா அவங்க சும்மா இருப்பாங்களே என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே ஜாலி டே சரோஜா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை என்னது சொல்லட்டுமா சொல்லுங்க நான் வடை சாப்பிடணும் வீட்ல உளுத்தம் பருப்பு இல்லங்க கடையில இருக்கும் பணம் இல்லையே ஏ நமக்கு சம்பளம் வரணுமே போய் வாங்கிட்டு வா மாதம் முடியாம சம்பளம் கொடுப்பாங்களா ஏன் கொடுக்க மாட்டாங்க வேலை செய்யலையா போய் உரிமையோட கேளு எனக்கு அவங்க வீடு தெரியாதே முன்சாமியை கூட்டிட்டு போ முன்சாமே முன்சாமனே இதோ வந்துட்டேன் என்ன தம்பி அண்ணே உங்க ஐயா கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடு சரி சீக்கிரமா சரோஜா எனக்கு பசியா இருக்கு ஏ
நிஜமா? தோட்டத்து வேலைக்காரி கூலிக்கு வந்திருக்குது. முன்சாமி, இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்காரி வரல, கொஞ்சம் பாத்திரம் துவைக்கிட்டு வர சொல்லு. சரிங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், எங்க சம்பளத்தை கொடுங்க. அடே அப்பா, ரொம்ப தூரத்துக்கு வந்துருத. உன்னை எங்கேயோ பார்த்த போல் இருக்க. ஆமா, நான் சுப்பம்மா மகன். ஆமா ஆமா, இப்ப ஞாபகம் வந்தது. ஆமா, எங்கேயும் கதி இல்லாம கடைசியில ஒரு வேலைக்காரனியா கட்டிக்கிட்ட. கதி இல்லாம இல்ல, நானே பிரியப்பட்டுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். பாவம், ரொம்ப செல்லமா வளர்ந்தவர், இப்படி சீரழிய வேண்டி வந்தது. நாங்க ஒண்ணும் சீரழியில, பாடுபட்டு சுதந்திரமா வாழறதுதான் கௌரவம். அதுக்காக நாங்க தலையை குனிய வேண்டியதும் இல்லை, நீங்க தாட்சியம் காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, நாங்க சந்தோஷமாகவே இருக்கோம். பரவாயில்லையே, இப்படி உழைக்கிறவன் தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு கட்டிட்டு இருப்பேன். போதும், நிறுத்துங்க. கல்யாணமான பொண்ணை பத்தி கண்டபடி பேசுறது நல்லா இல்ல. பெரியவங்க மரியாதை கொடுத்து வாங்க தெரியணும். அடடா, நான் சொல்ல வரலம்மா, எங்க வீட்டு மருமகளா இருந்தா எவ்வளவு சுகமா இருந்திருக்கலாம். ஏ, பணக்கார வீடு எங்களுக்கு இருக்கு ஆஸ்தி, மனுஷாலும் சுகப்படுறது, மனசாலும் குணத்தாலும் தவிர பணத்தால் அல்ல. என் புருஷனுக்காக அம்மாவையும் ஆஸ்தியும் கூட விட்டுட்டு வந்தேன். அடடா, நீ எவ்வளவோ மாறிட்டிய, பல ரோஷம் எங்க காணோம். நான் ஒண்ணும் மாறல, என் ரோஷம் குறையில, நான் பழைய சரோஜா தான் வர்றேன். போயிடுடா, எங்கப்பா போயிடுவா, நம்ம தோட்டத்துக்கு தானே. கொஞ்சம் நிறுத்துங்க, சரோஜா போல இருக்கேன். சரோஜா, 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 என்னம்மா? என்ன இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. என்ன விஷயம் அக்கா? இது சிதம்பரனார் வீடு. அதனால என்ன, அவரு நம்ம மாமனார் தான். தம்பி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. என்ன சொப்பக்கா? ஆமாமா, நீங்க மட்டும் ஒண்ணு இல்லையா? எனக்கு தெரியும், நீ நினைச்சத முடிப்பேன்னு தெரியுமே. இது பாத்தீங்களாப்பா, சுப்பக்கலையும் கூட்டிட்டு வந்திருக்க, வீட்டோட இருக்க மாமியார். வீட்டோட இருக்கிற மாமியாரா? சரி 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 சரி, வாங்க வாங்க.